இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாடத்துக்குள்ள நம்ம இப்போ போகலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்ன தெரியுங்களா? சகோதரர் சொன்னார்களா? ஹல்லேல். ஹல்லேல் இதான் பாடத்தினுடைய தலைப்பு, மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஹல்லேல் அப்படிங்கிறது தலைப்பு. சரி, இந்த இன்னைக்கு பாடம் ஹல்லேல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேல் சாங்ஸ் சங்கீதம் இல்லைங்களா, ஸ்தோத்திர சங்கீதம் அல்லது ஸ்தோத்திர பாட்டு. இந்த ஹல்லேல்னா என்ன அர்த்தம்னா ஸ்தோத்திரம் இல்லைங்களா, ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுவோம் இல்லைங்களா, யாருக்கு ஸ்தோத்திரம்? யாவே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் டு ஜெகோவா, பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் வந்து ஹல்லே லூ யா அப்படிங்கிற வேர்டு. இப்போ நம்ம இந்த சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தையினுடைய மகிமை தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப, பேர் சபையில் இருக்கிறப்ப அது ஒரு ராகத்தோட மெட்டு இல்லைங்களா. ஒரு பாட ஏதோ ஒரு பாடுறப்ப என்ன நினச்சிட்டுப்போம், அலேலியான்னு ஒரு வார்த்தை, ஏதோ நாய் கடிச்சா அலேலியா, கீழே விழுந்து அலேலியா, எழுந்திரிச்சா அலேலியா, சாப்பிட்டா அலேலியா, இருக்கத்தாலும் அந்த நாமத்தை வந்து எவ்வளோ வீணியில் வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா. அதுக்குள்ள யார் நாமம் இருக்கு? பாவாகி தேவனுடைய நாமம் இருக்கு அதுல இல்லைங்களா. ஸோ இந்த இன்னைக்கு நாம இப்போ இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வந்தது பிற்பாடு நம்ம ஒரு பயபக்தியோட தான் அதை நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பாட்டை பாட போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அல்லில் சாங்ஸ் ஸ்தோத்திர பாட்டு அப்படிங்கிறத பாட போறோம். இதுக்கு ஆதார வசனம் திரும்ப கூட படிங்க, மத்தையும் 26:30 இங்கே பார்த்து படிக்க என்ன படிக்கலாம் இல்ல உங்களுக்கு எடுத்து படிச்சாலும் ஓகே. அவர்கள் பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். இங்க பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க, யார் செஞ்சாது, இந்த பேக்ரவுண்ட் என்ன, இந்த வசனத்துல பேக்ரவுண்ட் என்ன இல்லைங்களா? ஸோ புரிஞ்சிச்சு, அந்த பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இல்லை வசனம் படிச்சிடலாமா, இன்னும் ஒரு முன்னாடி வசனத்தை வந்து படிங்க, அப்படியே ஒரு 4 முன்னாடி இருந்து படிங்க. 26 படிங்க. அவர்கள் போஜன பண்டிகையில் அப்பத்தை எழுதி ஆசை பதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாசல் செய்ய வைத்து சோதனை பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதனை வாழ பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நமமானதால் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் வாழ பண்ண நாள் வரைக்கும் இதை வாழ பண்ணவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் சோதர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். இது எந்த ஒரு சம்பவத்துல நடந்தது, முக்கியமான கர்த்தருடைய கடைசி பஸ்கா, முதல் ராபோஜம், கடைசி பஸ்கா முதல் ராபோஜம், அதுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து இட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய சரீரமா இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாத்திரத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை வார்த்து அதுல ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, இதுல நீங்க என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்பிடிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமாகி இருக்குது அப்படின்னு அங்க சொல்லிட்டேன் கரெக்ட்டா. சோ இதுக்கப்புறம் திராட்சை பிரதத்தை இனிமேல் நாங்க 2 இருக்கை வர வரைக்கும் நான் வந்து குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னது, நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் வேற பாடத்துல நம்ம பார்க்கணும். இப்ப சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாரு, அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க கரெக்டா, ஒரு பாட்டு பாடுறாங்க. அது என்ன பாட்டு, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஸ்தோத்திர பாட்டு கரெக்டுங்களா. இது வந்து எபிரேய பாஷையில சொல்லும் போது, கிரேக்க பாஷையில சொல்லும் போது ஹல்லேல் சாங்ஸ்,
ஹல்லேல் சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹல்லேல் சாம்ஸ் எப்போதுமே அவங்க ஒரு எல்லா ஃபெஸ்டிவல் முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. இப்போ நமக்கு பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. பாடல் என்ன கொடுக்குது, ஒரு எனர்ஜி கொடுக்குது, ஒரு உற்சாகம் இல்லைங்களா, நல்ல ஒரு மோட்டிவேஷன்ஸ் சொல்றோம். அப்புறம் நம்மளை தயார்படுத்துது மனநிலை, கூட படிக்கிறப்ப நம்ம மனநிலை தயார் பண்ணும் விதமாக நம்ம பாடல் பாடுவோம் அப்படின்னு சொல்றது தயார்படுத்துது. நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் மூவ், நம்ம முன்னேறி செல்வதற்கு, ஆகுப்பிரிய வளர்ச்சியில முன்னேறி செல்வதற்கு பாட்டு கூட ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது. பரம தேவன் வேதாகமத்துல அவ்வளவு பெரிய புக் இல்லைங்களா, 66 புத்தகத்துல மத்தியில சங்கீதம்னு வச்சு 150 அதிகாரம் இல்லைங்களா, அது எல்லாமே 150 சங்கீதம், அது எல்லாமே பாட்டு தான். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் ஃபுல்லுமே பாட்டு, மெட்டு போட்டு பாடியிருக்காரு தாவீது. அந்த பாடின பாட்டை தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அங்க புக்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. தாவீது எப்படி பாடுவார்னா, அவரு தன்னுடைய அனுபவம் வச்சு பாடுவாரு, தேவன் தனக்கு உணர்த்தினதை வச்சு பாடுவாரு இல்லைங்களா, தான் செய்து தப்பு கூட என்ன பண்ணுவாரு அப்படியே பாட்டை பாடுவாரு சரிங்களா. தான் செய்த தவறு அவர் பாருங்க எப்படி இருந்துக்கிறாரு, யாராவது தான் செய்த நன்மைகளை தான் பாடுவாங்க இல்லைங்களா, தவறுகளை யாராவது பாடுவாங்களா, அதை கூட என்ன பண்றாரு பாட்டா பாடி அதுக்கு மெட்டு போட்டு எல்லாத்துக்கும் நான் பண்ண தப்ப சொல்லுங்க இல்லைங்களா. எல்லாரும் அப்படி சொல்றாரு, அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் அவர், ஒரு தாழ்மையில ஒரு மனுஷனாக அவர் இருந்திருக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஜபம் தான் இல்லைங்களா, பாட்டு கூட என்ன தான் ஒரு வகையான ஜபம் தான். சாலமோன் கூட அருமையாக பாட்டுலாம் உள்ளத பாட்டு இல்லைங்களா, பிரசங்கி இதுலலாம் வந்துட்டு பாடல்கள், அது இன்னும் எழுதப்படாத பாடல்கள் அங்கே கொடுக்கப்படாத வேதத்தில் கொடுக்கப்படாத பாடல்கள் நிறைய இருக்குது ரைட்டா. ஸோ இப்படியாக பார்க்குறோம். இன்னும் பார்க்குறப்ப ஒரு சர்வை கால சபை பகுதி, சர்வை சபை பகுதி கரெக்டா, ஏதேசி சிமிர்னா பெர்கமு சர்வை கால சபை பகுதி பாத்தீங்கன்னா 150 வருஷ காலம், 1567 1517 வரைக்கும். இது ஃபுல்லாவே எப்படி தான் சபை ரன் ஆயிருக்கு, வெறும் பாட்டுல தான் ரன் ஆயிருக்கு, வெறும் பாடல் தான். லல்லதி சாங்ஸ் சொல்லுவாங்க, லல்லதி தாளாட்டு பாடி பாடி 150 வருஷம் ஒரு சபை காலப்பகுதியே தேவன் வழி நடத்தியிருக்கிறார். அவங்க பாட்டிலேயே தான் அவங்களுக்கு பிரசங்கமே புரியுதுங்களா. ஜான் விட்லிஸ் இருக்கார் இல்லையா, அவரால் அதுதான் பாட்டெலாம் நல்லா இது பண்ணுறது. அவர் அந்த மாதிரி ஒரு பாடல் பாடி ஒரு மிகப்பெரிய ரீஃபார்மேஷன், ஒரு புரட்சி என்ன பண்ணாங்க, ஒரு மாற்றமே கொண்டு வந்தாங்க. ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் சும்மா இல்லை. அவருக்கு மேலே இந்த ரோமன் கத்தோலிக்க சபை அவர் மேலே கோபம் வந்து இந்த நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, 40 வருஷம் ஆச்சு அவர் செத்து, செத்ததுக்கப்புறம் 40 அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஜனங்களை மிரட்டுறதுக்காகவும் 40 வருஷம் கழிச்சு அந்த குழியை தூண்டி அவர் போன் எலும்புகளெல்லாம் எடுத்து கேட்கலாம் பப்ளிக்ல வச்சு இந்த நெருப்பில் போட்டு சுற்றி வச்சு சாம்பலாக போட்டு தண்ணியில் கரைச்சிடலாம். அவ்வளோ கோபம், அவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படுத்திருக்குது இல்லைங்களா. படிச்சுக்கலைங்க வரலாற்றில் அப்பேற்பட்ட ஒரு பாடலே செஞ்ச ஊழியங்கிறது. ஸோ இப்படியாக இந்த பாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வேதத்தில் விசேஷமாக சொல்லப்பட்ட இந்த ஹல்லேல் சாங்ஸ் இல்லைங்களா, ஸ்தோத்திர பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அங்கே இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி பந்தியில் அவர் உட்கார்ந்து அதெல்லாம் அனுசரித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாட்டை அவர் பாடிட்டு அவர் போடுறார். அப்படின்னா அவர் எல்லா பந்தியிலையும் பாடியிருக்கணும், நமக்கு ரெக்கார்டில் வரப்ப கடைசியில் பாடினவர் தான் தெரியுது. பட் எல்லா பக்காலுமே என்ன தான் பண்ணியிருப்பாங்க, இந்த பாட்டை பாடிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா. அதுதான் இந்த ஸ்தோத்திர பாட்டு. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து பாட போகிறோம். இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து பாடி அந்த கடைசி பஸ்காவை அவர் அனுசரித்த மாதிரி நாமும் இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் நாம் என்ன பண்ண போகிறோம், அவரோட கூட சேர்ந்து பாடி எங்கே போகிறோம், இப்போ பஸ்காவை ஆவிக்குரிய அந்த அடையாளமான பஸ்காவை அல்லது ராபோஜனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், கூடிய சீக்கிரம் அனுசரிக்க போகிறோம். என்னைக்கு அனுசரிக்க போகிறோம், ஏப்ரல் 14 கரெக்டுங்களா. ஸோ எல்லாரும் நம்ம அதுதான் மனநிலையை தயார் பண்ணிட்டுருக்கோம். அநேக விதமான பாடங்கள், ஏற்கனவே படித்த பாடங்கள், தெரிஞ்ச பாடங்கள், இது ஏன் வருது அப்படின்னா, நமக்கும் நம்முடைய மனநிலையை மீண்டும் மீண்டுமாக தயார்படுத்தி என்ன பண்ணுவேன் அது ஒரு இதுக்குள்ளே கொண்டு போவோம் கரெக்டுங்களா. ஒரு மிலிட்ரியில் ஒரு போய் ஒரு போருக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன்,
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த மிலிட்ரியில் இருக்க பீப்புள் எல்லாம் உட்கார வச்சு இல்லை நிற்க வச்சு அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து அந்த சாங் போட்டு வார்க்ரைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வார்க்ரை கொடுத்து அந்த ஒரு இதோட சொல்லி ஜெயிச்சு அது மாதிரி வேலை பண்ணுவாங்க சொல்லிட்டு வேகமாக போய் அந்த உற்சாகத்தோட அவங்க அந்த நாட்டுக்காக சண்டை போடுவாங்க இல்லைங்களா. ஸோ இது ஒரு தயார்படுத்துகிற நிலை. நாம் இந்த ஒரு மூணு மாதம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம இந்த பஸ்டாவுக்காக நம்ம அனுசரிக்கப்படும் கிராபோ தினத்துக்காக நாம் என்ன பண்ணுறோம், ஒரு வார்க்ரை நாம் கண்டோம். நாம் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், தயார்படுத்திக்கிறோம் இல்லைங்களா. ஏன் இது மாதிரி தயார்படுத்திக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாருன்னா, நம்ம மறந்துடுவோமா உலகத்தில் அவ்வளோ நமக்கு கவலைகள் இருக்கு. உலகத்தில் எப்படி இருக்குங்க, வெளியே போனால் அவ்வளோ கவலைகள் இருக்குது, நம்ம மறந்துடுவோம். பாக்கெட்டில் தாடி வச்சுக்கிட்டு எத்தனை தூரம் தேடிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அவ்வளோ கவலைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இல்லைங்களா, ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டு, ஏன்னா ஃபோனில் வைப்ரேஷன் வந்தால் கூட நம்ம மைண்டில் தான் அது திரும்ப உலகத்துக்கு போயிட்டு வெளியே வருது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு மீட்டிங் மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபோனை எங்கே நிறைய பேர் இப்போ மொபைல்லே கூட என்ன பண்ணுறோம், நான் பைபிள்லாம் பார்க்குறோம். அப்போ கூட என்ன பண்ணுவீங்க, இந்த டூ நாட் டிஸ்டர்ப் இல்லாட்டி ஏரோப்ளேன் போடு போட்டுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ அவைலபிலிட்டி அந்த மாதிரி வந்துருச்சு, வெளியில் தான் போகிறோம் வரோன்னா அதில் நம்ம சத்தியம் படிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இது மாதிரிலாம் பல வகைகள் இருக்குது. நாம் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹல்லேல் பாடலை நாம் பாட போகிறோம். ஸோ இந்த பேக்ரவுண்டை நம்ம படிச்சிட்டோம். ஸ்தோத்திரை பாட்டை பாடி அவங்க என்ன பண்ணாங்க, வெளிமலைக்கு புறப்பட்டு போனாங்க. சரி, இந்த ஸ்தோத்திர பாடல் அவங்க கடைசியாக பாடின அந்த பாடல் எந்த அதிகாரத்தில் சங்கீதத்தில் இருக்கு, சங்கீதம் தானே பாடிப்பாங்க, எந்த அதிகாரத்தில் இருக்கு. சரி, இந்த ஹல்லேல் பாடல் அப்படிங்கிறது எந்த அதிகாரத்துலேருந்து எந்த அதிகாரம் வரைக்கும் இருக்கு தெரியுமா, கூடார பண்டிகை பாடல் கேட்டிருக்கு, பாடல் கேட்டிருக்கீங்களா, கூடார பண்டிகை ஆசரிப்பு கூடாரம் இல்லை கூடார பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கள் பாடம் கேட்டிருக்கீங்களா, அதில் பாடுவாங்க அந்த பாட்டு ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கள் பாடம் கேட்டிருந்தீங்கன்னா அதில் அந்த பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே பாடுறாங்க, இந்த பஸ்கால பாடுறாங்க சரிங்களா. ஸோ இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கள் அதில் அந்த ஹல்லேலூயா அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் அங்கேருந்து ஆரம்பிச்சு அவங்க அதுதான் பாடுறாங்க கரெக்டுங்களா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்னன்னா பிரைஸ் டு யெகோவா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கள் அதாவது கூடார பண்டிகை, கூடார பண்டிகை என்பது மிகுந்த சந்தோஷம் உள்ள ஒரு பண்டிகை. எப்படி இருக்கீங்க, தேவன் அவங்களுக்கு எல்லா அறுவடையின் பலனை கொடுத்து சரிங்களா, தேவன் தானே சாப்பாடு போடுறாரு, விசேஷங்கள் யார் சாப்பாடு போடுறாங்க, தேவன் தான் சாப்பிட்றாரு, மழை யார் பே பண்ணுறா, தேவன் தான் பே பண்ணுறாரு, அவர் பார்த்து பே பண்ணால் தான் சாப்பாடு. அப்போ ஆவிக்குரிய சிலர்களாக வந்திருக்க நமக்கு கூட யார் தான் சாப்பாடு போடுறா, தேவன் தான். அப்போ நான் மண்ணாமாரி கொட்டுறாரா, மண்ணாமாரி கொட்ட மாட்டார், நமக்கு நல்ல ஏதோ ஒரு வேலையை கொடுப்பார் இல்லைங்களா. மண்ணா கூட எப்படி தான் பொறுக்கணும், வேலை செஞ்சு தான் பொறுக்கணும், சும்மா போய் கிடச்சிடாது மண்ணை அப்படி துணியை அப்படி விரிச்சு வச்சுட்டு மண்ணா காலையில் கொட்டினோட மடிச்சு எடுத்துகிட்டு வர மாதிரிலாம் மண்ணா வராது, எப்படி வருங்க, அதான் மண்ணா எப்படி கொட்டும் தெரியுங்களா, இங்கே ஒன்று கொட்டியிருக்கோம் கரெக்டுங்களா. இன்னும் தேடி போகணும் அவங்க ஒரு அரை கிலோமீட்டரு 200 மீட்டர் 100 மீட்டர் தேடி போகணும் அந்த ஜனங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா உட்காந்துட்டு வீட்டிலலாம் கொட்டாது, அவங்க டென்ட்லேயே கொட்டிக்க முடியல அப்படின்னா, டென்ட்லேயே கொட்டினா அப்படி படிச்சு சாப்பிட வேண்டியதானே, அப்படிலாம் இல்லை வேலை செய்யணும் அதுக்கு, அதுக்கு போய் விறகு பொறுக்கணும் அவங்க கரெக்டுங்களா. அவங்களுக்கு வேலை கொடுத்தாரு தேவன், வேலை செஞ்சாதான் நமக்கு என்ன இருக்கு சாப்பாடே கிடைக்கும். அந்த வேலையை கொடுக்கறது யாரு, மண்ணாவை பொறுக்கிறதுக்காக ஒரு வேலை கொடுத்தது யார் தான், தேவன் தான் இல்லைங்களா. அது மாதிரி தான் நமக்கும் எந்த வகையிலுமே தேவன் நம்ம கொடுக்குற வேலைகள் கூட யார் கொடுக்கறது தான், தேவன் கொடுக்கறது தான். அவர் பார்த்து நமக்கு சாப்பாடு போட்டால் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு. ஈவன் திமிங்கனம் கூட இருக்கட்டும், சிங்கம் கூட இருக்கட்டும், சிங்கம் வசனம் இருக்கு இல்லைங்களா, அது கர்ஜிக்கிறது எதுக்காக, தேவன் கிட்ட போய் இறைக்காக கேட்கலாம். அப்ப தேவன் ஒரு மான் அனுப்புறாங்க, மான் அனுப்பிச்சு சும்மா பக்கத்துல போய் அப்படியே வந்து வாய்க்கிட்ட வந்து மாட்டாது, மான் ஓடி போய் தான் என்ன பண்ணுவோம், அதையும் பிடிக்கணும் இல்லைங்களா. அது மாதிரிதான் திமிங்கலமும் அது தேவன் நோக்கி கேட்குமா, அப்படியே மழை மாதிரி குமி குவியலா ஒரு மீன் அங்க போதும் அப்படி அனுப்பிச்சு வரோம், குவியல் குவியல் அதை துரத்திட்டு போய் பிடிச்சி சாப்பிடும், எல்லாமே தேவன் கையில தான் இருக்குது. அது போல விசேஷனங்களுக்கு தேவன் அப்படியாக உணவு கொடுத்து அதில் வர அந்த மும்மாரி புளிந்து வருது பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு
அதுக்காக ஒரு சந்தோஷமான பாட்டு பாடுவாங்க. அதான் சங்கீதம் 113ல இருந்து சங்கீதம் 118 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள், அதுதான் ஹல்லேல் பாடல். ஹல்லேல் பாடல் அப்படி ஹல்லேல் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிலவம் குளத்துல வந்து அந்த அந்த எங்க கூடார பட்டிகையில் சிலவம் குளத்துல இந்த ஆசாரியர்கள்லாம் தங்க குடம் எடுத்து வந்து கீழே வந்து கொண்டுட்டு போவாங்க. கொண்டுட்டு அந்த படி வழியால மேலே ஏறி அந்த பலிபீடம் இருக்கு இல்லைங்களா, அது மேலே போய் என்ன பண்ணுவாங்க, காலையில் அங்கே ஊற்றுவாங்க. ஊற்றுறப்ப அந்த தண்ணி அப்படியே அதில் வழிஞ்சு வரும். அப்போ இந்த ஜனங்கள்லாம் இங்கேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா, பார்க்குறவங்களுக்கு நல்ல வெயில் வந்துடும். அந்த டைமில் வெயில் வந்தோம்னா நல்ல தாகம் எடுக்குமா, நல்ல தாகம் எடுக்கிறப்ப இந்த தண்ணீர் ஊற்றுறப்ப நமக்கு என்ன வரும், தண்ணியை பார்த்தா ஒரு ஏக்கம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஜனங்களுக்குலாம் தண்ணீர் வரும், ஏக்கம் வரும் சரிங்களா. ஸோ இப்படியாக இருக்க போது அங்கே இந்த தண்ணி ஊற்றி முடித்தோன்னே அடுத்த பலிகள் சில காரியங்கள் செய்வாங்க. அதுக்கு தயார்படுத்துவதற்கு ஒரு அரை மணி நேரம் அமைதி இருக்கும், சைலன்ஸ், அரை மணி நேரம் சைலன்ஸ். அந்த அரை மணி நேரத்தில் அவங்களுடைய நியமத்தின்படி சட்டத்தின்படி யாருமே ஒரு டிராப் பின் டிராப் சைலண்ட்டுக்கும் யாரும் ஒரு டிராப் பேசக்கூடாது, சத்தமே போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும் கரெக்டுங்களா. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்கணும், காத்திருக்கணும் கரெக்டுங்களா. இப்படி இருக்கிறப்ப இந்த சங்கீதம் இந்த படியில் ஏற்றிட்டு கொண்டு போகிறாங்களோ அப்போ இந்த பாடலை பாடி முடித்தோன்னா அமைதியாகிடுவாங்க, பாட்டு முடிச்சோன்னா அமைதியாகிடுவாங்க. அப்போ தான் பாருங்கள் இயேசு கிறிஸ்து யோவான் 7வது அதிகாரம் 37வது அப்படி இங்கேயுமே பார்த்து படிச்சிருங்க சிஸ்டர், நீங்கள் வசனம் சொல்ல வேணாம் அப்படியே படிச்சிருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதம நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து வானம் பண்ண கடவன். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு, பண்டிகையின் அந்த கடைசி நாளில் அந்த 7 நாள் பண்ணுவாங்க அவங்க, அந்த கடைசி நாளில் ஒரு அரை மணி நேரம், எல்லா நாளையும் அரை மணி நேரம் இருக்கும். இந்த கடைசி நாளில் அரை மணி நேரத்தில் யாருமே பேசக்கூடாதுங்கிற ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்து கத்தி சொல்றாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்கிட்ட வந்து பானம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. பாருங்க அப்ப என்ன அர்த்தம், என்னுடைய அர்த்தம், இனிமேலும் நீங்க இந்த தண்ணீர் வார்த்தைப்படி இதோட முடியுது. இனிமேல் இதனுடைய மெய்யான அர்த்தம் யாரு, நான் தான். இனிமேல் உங்களுக்கு தாகம் எடுத்துச்சு, எல்லாரும் தாகத்துல இருக்காங்க இல்லையா, உங்க தாகத்தை இந்த தண்ணி தீர்க்காது, திரும்ப தாகம் அடிக்கும். என்கிட்ட நான் சொல்றத கேளுங்க, உங்க தாகம் முழுசா தீர்ந்துடும் அப்படின்னு எல்லாரும் அமைதியா இருக்கணுங்கிற அந்த சமயத்துல கத்துறாங்க. ஏன்னா இந்த அமைதி ஏற்படுத்தப்பட்டதே இருக்காங்க தான், அவருடைய கடைசி நாளில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சட்டப்படி அவங்க வேற எல்லாம் சட்டத்துக்கு கீழ்படிவாங்க இல்லைங்களா, அப்படியே இருக்கணும். ஆனால் இந்த சட்டத்தினுடைய உண்மையான பொருளே வேறு தான், கர்த்தரங்க வந்து பேசணுங்கிறதுக்காக இந்த அமைதி காலகாலமாக அத்தனை 4000 வருஷமாக அந்த நியமம் கொடுத்ததுலேருந்து அமைதியாக இருக்கணுங்கிறது சட்டமாக பாருங்க எப்படி தேவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வர. ஸோ அப்போ வந்து சொல்கிறார் அது ஒரு பண்டிகை, அது வந்து சந்தோஷமான பண்டிகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபிஷியல் ஃபீஸ்ட், பலியின் பண்டிகை. இதுதான் வந்து என்னது, பாஸ்ஓவர், பஸ்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த பண்டிகை இது சந்தோஷமான பண்டிகையா துக்கமான பண்டிகையா, எப்படி துக்கம், எகிப்திலேருந்து விடுதலையாகி வந்திருக்காங்க, எகிப்திலேருந்து விடுதலையாகி வந்தது பெரிய சந்தோஷமான விஷயம் தானே, அது எப்படி துக்கமாகும், அவங்களுக்கு அப்ப துக்கம் இல்லை, அப்போ துக்கம் இல்லை. ஆனால் அதுக்குள்ள ஆண்டவர் என்ன வச்சுட்டாரு, தேவன் வந்து ஒரு பஸ்கா சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட என்ன வச்சாரு, கசப்பான கீரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அந்த பண்டிகையில் அது மாதிரி இல்லை, இங்கே வந்து கசப்பான கீரை, கசப்பான கீரையை தான் ஏதாவது கசப்பான கீரை, கசப்பான பாடுகள், பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்களை அடையாளப்படுத்துது கரெக்டுங்களா. அந்த ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த பண்டிகை அனுசரிக்கிறப்ப நீங்கள் சந்தோஷமாக கறி மட்டன் மட்டும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கஷ்டப்ப என்ன பண்ணும், சட்டத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு இருக்குன்னா. ஏசு கிறிஸ்து இந்த நாளில் தான் என்ன பண்ணார், உங்களுக்காக அங்கே பலியாக போகிறார் கரெக்டுங்களா, அந்த பண்டிகை நாளில் தான் பலியாக போகிறார். அதனால உலகத்துக்கெல்லாம் மீட்பு உண்டு, சந்தோஷம் உண்டு. அதனால் அவர் பலியை பார்க்குறப்ப நம்ம துக்கம்தான், சந்தோஷமாக இருக்கும் அவர் வாங்கின அடிகள்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குமா. அதனால உங்களுக்குள்ள துக்கமும் கொஞ்சம் வச்சுக்கோங்க கரெக்டா, உங்களுக்குள்ள கொஞ்சம் சோகம் கூட என்ன பண்ணீங்க வச்சுங்க, சந்தோஷமாவே இருந்துச்சுக்கணும்னு நினைச்சாதீங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்துக்கிறதாக அங்கே இருக்கு.
கரெக்ட்ங்களா? அப்ப இந்த பலி பஸ்கா பலி அப்படிங்கிறது துக்கம் கலந்த ஒரு பண்டிகை, சந்தோஷமான பண்டிகையும் கூட, கரெக்ட்டுங்களா? ரெண்டுமே கலந்த ஒரு காரியம் தான் நம்ம பார்க்கறோம். சரி, இப்படியாக தாவீது இந்த ஒரு காரியத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த பாடலாம் அவர் பாடுறாரு. இப்ப கடைசியா இயேசு கிறிஸ்து பாடின பாடல் என்ன பாட்டு அப்படின்னா சங்கீதம் 118 அது சங்கீதம், சங்கீதம் 118. அது முழுக்கதான் என்ன பண்ணுவாங்க கடைசி, அது பகுதி பகுதியா பாடுவாங்க. 113-118 வரைக்கும் பகுதி பகுதியா பாடுறப்ப 118 கடைசியா பாடுறாங்க. 118 சங்கீதம் 1வது வசனம் வாசிக்கும். எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டை? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முடிக்கிறது எப்படி முடிக்கிறாரு இந்த பாடலை? அதே பல்லவியில முடிப்பாரு. இல்லைங்க, அது 118 கடைசி வசனம். அருமையா ஒரு உற்சாகம் கொடுக்குற ஒரு பாட்டா இருக்கும். நீங்க அதை பாடிட்டு காலையில கேட்டோம் வச்சுங்களேன், நைட்டு ஃபுல்லா அதான் பாடிட்டு இருக்கோம், சரிங்களா? எந்த ஒரு அதனாலதான் காலையிலேயே பாட்டை சத்தியம் போட்டு பாட்டை கேட்டு மண்ணாவை படிச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்றது. ஆரம்பத்துல நம்ம கேட்டுட்டு பாட்டை படிக்கணும்னு சொல்லி, இந்த உலகத்துல வர அட்லீஸ்ட் ஏதோ ஒரு தடை இருக்கும், நமக்குள்ள வேறதா இருக்கும் இல்லைங்களா? காலையில நம்ம வேற ஏதாவது சினிமா பாட்டு கேட்டா என்ன வச்சுக்கோம், அதுதான் ஓடிச்சுக்கோம் இல்லைங்களா? அது நம்ம கேட்டுருக்கோம் இல்லைங்களா, கதிர உழுவு இல்லையா, அதுதான் ஓடிச்சுக்கோம். அதனால கர்த்தருடைய பாட்டை காலையிலே போட்டு கேட்டோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்துல அதுதான் ஓடிச்சுக்கோம் சரிங்களா? அப்பதான் தேவன்கிட்ட நம்ம கிட்டி நெருங்க முடியும். இது ஒரு ஜெபம் மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, நீங்க இந்த சங்கீதம் தானே பாடுறோம் இல்லைங்களா? ஜெபம் மாதிரி இருக்கு, அவர் தேவனை நோக்கி இருக்கும் நம்மள. சரி, இப்ப பாருங்க, முதல் முதல்ல அவர் எடுத்துக்கிற காரியம் என்னன்னா கிருபை, தேவனுடைய கிருபை. கிருபைன்னா என்னங்க? இரக்கம், தயவு, அன்பினுடைய ஒரு வெளிப்பாடுகள், அன்பினுடைய பல கோண வெளிப்பாடுகள்ல கிருபை என்னது? கிருபை இரக்கம்லாம் ஒண்ணு இல்லையா? அப்போ தேவனுடைய கிருபை அப்படிங்கிறது தேவனுடைய குணலட்சணத்தின் ஒரு பகுதியாக அங்க இருக்குது. தேவனுடைய குணம், தேவன் என்னதான் செஞ்சாலும் எதுதான் செஞ்சாலும் அதுக்குள்ள என்ன இருக்குமா? கிருபை இருக்கும். ஒருவேளை கோபப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க, தேவன் கோபப்பட்டார்னா கிருபை இருக்குமா? அதுக்குள்ளே கிருபை தான் இருக்குமா? தேவன் கோபப்பட்டா கூட அதுக்குள்ள என்ன இருக்குது? கிருபை தான் இருக்குது, கரெக்டா? அது அன்பு கிரியை செய்துக்கொண்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களா? பாவம் செஞ்சோன்னா அவங்க கோபப்பட்டு என்ன பண்றாங்க? துரத்தி விட்டார். எத்தனை வருஷ காலம் திரும்ப ஏதேன் தோட்டத்துக்கு போறதுக்கு? 6000 வருஷம் இல்லைங்களா? 6000 வருஷத்துக்கு ஆகுதுக்கு அப்புறம் தான் அது திரும்ப ரீகைட் ஆகுது, கரெக்ட்? ஓகே, கிட்டத்தட்ட 6000+ அது வச்சுக்கிட்டோம்னா கண்ணுக்கு தெரியாத பகுதி வரைக்கும் வந்துச்சுன்னா 6000+ இருக்கும். அப்போ இவ்வளோ காலம் கோபமா இருக்க தேவன் பாருங்க, இந்த ஜனங்களுக்காக இறக்கப்பட்டு இடையிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சார், அவருடைய திட்டத்தில் வச்சிருக்காரு. இன்பிட்வீன் அவர் இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு அனுப்பிச்சு அவர் கொடுக்குற ஈடுபலியின் மூலமா அன்னைக்கே உயிர் தெரிஞ்சிருவாங்களா எல்லாரும்? அப்பயும் உயிர் தெரிஞ்சு வர்றதுக்காக வந்தார் அவரு, அப்பயும் உயிர் தெரிஞ்சுட்டு வரல, அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகுது, அதுக்கப்புறம் தான் உயிர் தெரிஞ்சதுல ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னாடியே போப்பாய், ஜனங்க பாவம் என் கோபத்தினால கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ போய் ஆறுதலான வார்த்தைகளை பேச சத்தியத்தை சொல்லு, தேவனுடைய என்னுடைய அன்பை அவங்கள்ட்ட சொல்லு, சொன்னாரா இல்லைங்களா? அதில் தானே உலகமே இப்போ கிறிஸ்தவ மண்டலம் எவ்வளோ தான் அந்த ஒரு குடி இருக்கு இல்லைங்களா? சமாதானம் அன்புங்கிற ஒரு குடி இருக்கா இல்லையா உலகத்தில்? யாராவது நினை பண்ண முடியுமா, தவிர்க்க முடியுமா? கிறிஸ்தவ உலகம் அன்பு அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்காங்களா இல்லைங்களா? அவங்களுக்குள்ள அசத்தியம் இருக்குது, கள்ள போதனைகள் எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து விதைச்சுட்டான், அதனுடைய வளர்ச்சி அங்கே தாக்கம் இருக்கிறனால அவங்க கண்ணுக்கு உள்ளாக இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் எல்லாருமே இந்த கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை போதனையோட கொள்கையில நல்லா இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ தேவன் பாருங்க, இறக்கம் அவர் இறக்க குணம் இவ்வளோ வருஷம் நீண்டாலும் நடுவில் என்ன பண்ணுறாரு, ஏசு கிறிஸ்து அவங்க அனுப்பிச்சு பார்த்துக்கோங்க ஜனங்களை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு இல்லையா? ஸோ அவர் தேவன் என்ன பண்றது, அவருடைய வார்த்தைகள்னால அவருடைய கம்ஃபர்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த பாவம் இந்த உலகத்துல. ஸோ இப்படியாக இந்த ஒரு பாடல்லேருந்து
முதல் ஆரம்பிக்கிறது கிருபை. ஒரு பத்து பத்து பாயிண்ட் நம்ம பார்ப்போம், பத்து பாயிண்ட் இந்த பாடல்ல இருக்கிறதா நம்ம படம பார்ப்போம். முதல்ல வந்து கிருபை அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த கிருபை பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ குடும்பம் பண்ணாங்க, தேவனை எவ்வளோ கோபப்படுத்தாங்க, ஆனாலும் இஸ்ரேலை மீட்டெடுப்பாரா இல்லைங்களா? அவருடைய தெய்வீக திட்டத்தில் பயங்கரமான ஒரு காரியம் இஸ்ரேலுக்காக வச்சிருக்காரா இல்லைங்களா? ஆல்ரெடி இஸ்ரேல் ஜனங்களும் நம்மளை போல ஆதாமுடைய மீறுதல்னால என்ன பண்ணப்பட்டாங்க, மரணத்திற்குள்ள வந்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க மரணத்துல இருக்கிறாங்க. அந்த மரணத்துல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆபத்து வேற. அது ஆபத்துக்காக கொடுத்தா நன்மைக்காக கொடுத்தாரு. என்ன இது நியாயப்பிரமாணம். ஒருவேளை அவங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்படிஞ்சிருந்தாங்கடா, கரெக்டா கீழ்படிஞ்சு போயிருந்தாங்கன்னா நித்திய ஜீவன் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா? அதுக்கு தானே நியாயப்பிரமாணமே இல்லையா? அந்த பலிகள்லாம் அதுக்கு தானே அவங்க பாவத்தை மீட்டு இது பண்றதுனால பலிகளை பாருங்க, இறக்கம் பாருங்க, தேவனுடைய இறக்கம் கரெக்டா. ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ரொம்ப மோசமா நடந்து ரொம்ப நியாயப்பிரமாணத்துக்கு கோபத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. தன்பான ஆதாவுடைய பாவத்து நிமித்தமா விழுந்தது இல்லாம நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு மீறுதல்களையும் தன் மேல ஏத்துக்கிட்டு கடைசியில ரெண்டாம் மரத்துக்கு போற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்கலாம். கரெக்டா இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தை மீறினா மரணம் தானே. எது உதாரணத்துக்கு ஏசுகிறது, ஏசுகிறது ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தா அவருக்கு என்ன மரணம் கிடைச்சிருக்கும்? ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தா அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும்? அது நித்திய மரணம். நமக்கு தான் ரெண்டாம் மரணம், நித்திய மரணம் கரெக்டா, நித்திய மரணம். அவருக்கு வந்து அவர் முதலே மறிக்கிறது இல்லை, அவர் ஒரே மரணமா இருப்பார் கரெக்டா. நித்திய மரணம் தானே அது, அதுதான் மற்ற ஜனங்களுக்கு ரெண்டாம் மரணம் அப்படிங்கிற ஜனங்களுக்கு வரப்ப ரெண்டாம் மரணமாக கிடைக்கிறது. புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரெண்டாம் மரணம் யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம தெளிந்த புத்தியோட ஒரு ஞானத்தோட இந்த காரியத்தை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி யோசிச்சு பார்த்தோம் நல்லா புரியும். ஓகே, இப்போ இந்த ஜனங்களும் அப்படிதான் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பண்ணல, கீழ்படியில, கீழ்படியாததுனால அவங்களுக்கு என்னதான் வரும், என்னதான் வரும், ரெண்டாம் மரணம் அந்த நித்திய மரணம் ஆதாமோட மரணத்தோட சேர்த்து நித்திய மரணம் தான் வரும். தேவனுடைய இரக்கம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை திருப்தி பண்ணிட்டுதான் சரியாயிடும். நியாயப்பிரமாணத்தை திருப்தி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் மேல கோபமா இருக்காரு பாத்தீங்களா. அத ஒருத்தர் என்ன பண்ணணும், ஜனங்கள் மேல இருக்க கோபத்தை பரிகாரம் பண்றது இயேசு கிறிஸ்துவனை பலியாக கொடுக்கிறார். அது மாதிரியே நியாயப்பிரமாணத்து மேல நிமித்தமாக இவங்கள் மேல வந்த கோபத்தை திருப்திப்படுத்த இவரே என்ன ஆகணும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராகணும். கீழ் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக என்ன பண்ணணும், கீழ்படியணும். புரியுதுங்களா கான்செப்ட், புரியுதுங்களா? சரிங்களா? கலாத்திய நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் காலம் நிறைவேறிச்சு, இதுக்கு மேல வேற யுகம் சுவிசேஷம் போகுது. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு முழுமையாக ஒருத்தர் கீழ்படிஞ்சு தேவனை திருப்திப்படுத்தா, பரிகாரம் பண்ணிட்டா, இருந்து நியாயப்பிரமாணத்தினுடைய கோபம் யார் மேல போகாது, விசேஷனங்க மேல போகாது அப்படின்னு சொல்லி அவங்களும் மீட்டு காப்பாத்திட்டார். கரெக்ட் தானே? ஆனா அந்த ஜனமே சொல்றாங்க, ஹி ஷுட் ஹவ் ஜஸ்ட் ஒபேடுதல்லா அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன, நியாயப்பிரமாணத்துக்கு வேற இயேசு கிறிஸ்து கீழானவர், அவர் தான் ஒபே பண்ணவர், வேற யாருமே ஒபே பண்ணல. ஆனா அவரை பார்த்து இவங்க சொல்றாங்க, இவர் ஒபே பண்ணியிருந்தா இப்படி செத்துருக்க மாட்டாரு அப்படின்றாங்க. ஆனா இவர் இப்படி சாவலன்னா, ஒபே பண்ணி சாவலன்னா இவங்க செத்து போயிடுவாங்க. கரெக்டுங்களா? இதுதான் தேவனுடைய கிருபை இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களையும் மீட்டெடுக்கணும், உலகத்து ஜனங்களையும் மீட்டெடுக்கணும், எல்லாத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதோ உங்க வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு ஒரு இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா அது தற்காலிகம் தானே, அந்த இது தற்காலிகம் தானே. அவங்களுக்கு திரும்ப என்ன வருதுங்க, அது தேவனுடைய கிருபை. அவங்க மீட்டெடுத்து அந்த சாட்ல பாக்குறீங்களா, அவங்கள அந்த மேலான ஒரு உயரத்துல இங்க வைக்கிறதாங்க நம்ம பார்க்கறோம். இஸ்ரேல் பாத்தீங்கன்னா மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரேல் இருக்கு, அவங்க நல்ல உலகத்துல கூட அவங்க என்ன இருக்காங்க, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பூமியில நாளைக்கு உயிர்த்தல்கள்ல கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்துல அவங்க தான் கண்டிப்பாக உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க போறாங்க. முத்திதாக்கள் யார் தான், ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாமே அவங்களுடையவங்க தானே.
அப்ப ஆபிரகாம் வந்து பிரசிடென்ட் ஆயிருப்பாரு இல்லைங்களா, ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் என்னவா இருப்பாரு, அவர் தான் பிரசிடென்ட் இல்லைங்களா. மோசே இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய ஆளுகை கீழே இந்த பூமியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, அப்ப கண்டிப்பா தேவனுக்கு பிரியமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்படியாக தேவன் இந்த ஜனங்கள் மேல கிருபை வைத்ததுனால அவங்களையும் மீட்டெடுத்தார். அப்போ அவங்கள மட்டுமா மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த கிருபை எப்படி போச்சு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எகிப்திலிருந்து வனாந்தரத்து வழியால கூட்டிட்டு வந்தார் தேவன். அப்போ வனாந்தரத்துல தற்காலிக கூடாரம் பண்ணாங்க, என்ன கூடாரம், ஆச்சரிப்பு கூடாரம். அந்த தற்காலிக கூடாரம் என்ன ஆகிட்டே இருக்கும், நவந்துகிட்டே இருக்கும். ஸோ நிரந்தரமா அந்த தங்கறதுக்கு ஒரு இடம் உங்களுக்கு இல்லாதது இல்லை. தேவனுடைய கிருபை என்ன பண்ணுச்சு, கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் கூட அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் அங்க கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட்டா, அப்போ நிரந்தரமாக உங்களுக்கு வணங்குவதற்கும் ஒரு இடம் அங்க கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இன்னும் பாக்குறப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் கூட அவங்க மத்தியில நிரந்தரமா வாசம் பண்ணாதவர் சாலமோனின் தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டு என்ன பண்ணுச்சு, ஒரே இடத்துல பர்மனண்டா இருக்கிற இடம் என்ன அடையாளப்படுத்துதுன்னா, இனிமேல் தேவன் இவர்கள் கூட எப்பொழுதுமே நிரந்தரமாக வாசம் செய்வார் அப்படிங்கிறதையும் அடையாளப்படுத்துவதாக இருந்துச்சு. கரெக்டுங்களா, சோ இப்படியாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாம யாருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, ஆரோனுடைய குடும்பத்தாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருந்ததாக நம்ம பார்த்தோம். ஆரோனுடைய குடும்பத்தார், ஆரோனுடைய குடும்பத்தார் என்ன பண்ணியிருந்தாங்க, டெம்பரரியா அங்கங்க அவங்க ஆலய பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. சாலமோனுடைய தேவாலயம் கடைசி வச்சிருப்பார், சாலமோனுடைய தேவாலயம் பத்தி தெரியும் இல்லைங்களா, சாலமோனுடைய தேவாலயம் எந்த எதை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது, பெரிய பாடாது. சாலமோனுடைய தேவாலயம் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கு, அதே ஆசரிப்பு கூடாரம் சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. சுவிசேஷ யுகம் வனாந்திர பயணம் மாதிரி, சாலமுடைய தேவாலயம் மலை மேல இங்க பர்மனண்டா கட்டப்பட்டது, மலை எதை அடையாளப்படுத்தும், தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். கரெக்டா, இது இது வந்து எப்படி இருக்கும், கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் வந்து வனாந்திரத்துல பாலைவனத்துல ஒரு கீழே தாழ்வான இடத்துல அங்கே இருக்கிறதுனால இது வந்து இப்போ இருக்கிற நம்முடைய நிலைமையை அடையாளப்படுத்து. இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு பாடம். சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது ஆரோனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு நிரந்தரமான ஊழிய பணி கிடைத்தது. இது அடையாளப்படுத்து சபை, ஆரோனுடைய குடும்பத்தாரை யாரையும் அடையாளப்படுத்துது, இயேசுவும் சபையும் அடையாளப்படுத்துகிறதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு கூட என்ன ஆயிடுச்சுங்க, நிரந்தரமான ஒரு பணி வேலை அங்கே கொடுக்கப்படுகிறது என்று பாருங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, அதர் ரிலீஜியஸ்லி கன்வெர்டட் இஸ்ரேலைட்ஸ் ஆல்சோ காட் பிளஸ்ஸிங். அதர் ரிலீஜியஸ்லினா இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத பிறப்புல இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத வேற ஜனங்களும் அவங்க கூட வேலைக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட என்ன பண்ணப்பட்டாங்க, விருத்த சேதப்பட்டு இஸ்ரேலுடைய தேவனை அவங்க ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலுக்கு அவங்க செய்யற ஆலய வேலையும் மற்ற எல்லா வேலைகளையும் அவங்களும் என்ன பண்ணாங்க, கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கூட தேவன் என்ன பண்ணுறாரு, கிருபை அங்கே கொடுத்து இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. அப்போ பார்க்குறோம் இந்த கிருபை மூணு டைப் பார்த்தோம். ஒன்று இஸ்ரேலையை அங்கே மீட்டெடுக்கிறதாக பார்க்குறோம், இன்னொன்று ஆரோன் அவருடைய குடும்பத்தார் சபையை மீட்டெடுக்கிறதாக நம்ம பார்க்குறோம், அடுத்தது உலகத்து ஜனங்கள், இது இஸ்ரேல் அல்லாத ஜனங்கள் வந்து புறஜாதிகள், அவங்கள உலகத்து ஜனங்களையும் மீட்டெடுக்கிறதாக நம்ம பார்த்தோம். ஸோ இதை நினச்சி இது மிகப்பெரிய திட்டம் இல்லைங்களா, இதுக்குள்ளே எல்லா திட்டமும் வந்துருச்சு இல்லையா, தெய்வீக திட்டம். இதை நினைச்சு கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடைசி பாடல் பாடுறார் சங்கீதம் 118 இதுதான் அவர் பாடுறார். சங்கீதம் 118 2-3-4 வசனம் அவர் கிருபை எங்கும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை எங்கெங்கும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை எங்கும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. பார்த்தீங்களா, அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்லட்டும், ஆரோனின் குடும்பம் சொல்லட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லா ஜனங்களை சொல்லட்டும் அப்படிங்கிறது மூணு விதமான அந்த டைப் ஆசீர்வாதங்களை அங்கே சொல்லிக்கிறதாக நம்ம பார்க்கணும். சரிங்களா, இதை கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி இதற்கால தன் மூலமாக தான் இது நிறைவேறப்போகுது அப்படிங்கிறத நினைச்சு அந்த பாடலை எவ்வளோ உருக்கமாக படிப்பார், எவ்வளோ சந்தோஷமா அந்த உருக்கத்தோடு அது ஆழமா நம்மளாம் பாட்டு பாடுறோம், பாட்டு பாடுறப்ப உண்மையிலே ஆழமா தான் பாடுறீங்களா, ஆழமான உணர்வோட பாடுறீங்களா, கரெக்டுங்களா, அதுதான் பாட்டு, நீங்க ஆழமான உணர்வோட தான் பாடணும்.
கரெக்ட். அப்போ நீங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பாரு, அவரோட கூட சேர்ந்து நாமளும் இந்த ஆசீர்வாதத்துல பங்கிருக்கும், அருணும் அவருடைய குடும்பத்தாருங்கிறப்ப நம்மள வந்து அப்போ நாமும் அதுல பங்கு பெறக்கூடியவர்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாடின மாதிரியே நாம பாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாயில அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல கிரியைகள்ல நாம் பாடக்கூடியவர்களா இருக்கோம். சரி, இது முதல் பாயிண்ட் கிருபை. அடுத்தது ரெண்டாவது என்னன்னா, பயம் புறம்பே தள்ளுது. நோ ஃபியர், கேஸ்ட் அவுட் ஃபியர், நோ ஃபியர். சரிங்களா, பயம் இருக்கலாமா நமக்கு? தங்கிதம் 118 5-6 வசனம். நெருக்கத்திலிருந்தே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டதில்லை, விசாரத்திலே வைத்தார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இத தாவீது பண்ணார் இல்லையா? இத தாவீது பண்ணார். பெரிய தாவீது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடினார் இல்லைங்களா? அப்ப அவர் சரீரமாக தாவீது யாரு? நாம. இத நாம பாடணும். அப்பனா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம்னா என்ன அப்படின்னா, நேரோ வே, இடுக்கமான வழி. இடுக்கமான வழியில நான் போறப்ப நான் கூப்பிடுறேன், கர்த்தர் என்னை கேட்டரு, என்னை எங்க போற, லார்ஜ் பிளேஸ், விசாலத்துல வைக்கிறார் அப்படின்னா எந்த இதுனா, இந்த இப்ப எங்க பிரமிடு வருது, பிரமிடு படத்துல நாம அந்த இதுல மேல கிராண்ட் கேலரி இல்லைங்களா, கிராண்ட் கேலரி, விசாலமான ஒரு கேலரி இல்லைங்களா, அதுல அது போய் உள்ளார அங்க என்ன இருக்குது, மேல என்ன இருக்குது, ராணி அறை இல்ல, ராஜா அறை, ராஜா அறையில பொறுத்து நம்ம இங்க இருக்கோம் இல்லைங்களா, ராஜா அறை. அது எப்படி இருக்கும், நல்ல விசாலமா இருக்கும், பெரிய பிளேஸ், அதுதான் இங்க சொல்றேன் கரெக்ட்டா. நான் நெருக்கத்துல போனேன், கஷ்டத்துல போனேன், ஆனா என்ன எங்க கொண்டு வச்சுட்டீங்க, ராஜாவினுடைய அறையில வச்சுட்டீங்கன்னா, ராஜ்யத்தின் பங்குதாரர்களாக நம்ம அங்க வைக்கிற ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாடுறப்ப எப்படிதான் பாடிப்பார், கஷ்டத்துல வந்தேன் ஆனா என்ன பண்றீங்க, எனக்கு காப்பாத்தி அங்க கொண்டு போய் வைக்கிறீங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன், மனுஷன் என்ன செய்வான், மனுஷன் என்ன செய்ய முடியும், போன தடவை ஒருத்தர் பாடம் பார்த்தோம், மனுஷன் என்ன செய்ய முடியும், மேக்சிமம் என்ன பண்ண முடியும் நம்மள, கொல்லதான் முடியும் இல்லைங்க, அவ்வளவுதானே, அதானே எல்லாரும் பயப்படுறது, கடைசியா என்னதான், இந்த கொலைக்கு தான் பயப்படுற, அடிப்படுறது அடிக்கும் பயப்படுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க, கடைசியா ரொம்ப பயப்படுறதுக்கு அந்த கொலை, அதுதானே செய்ய முடியும். ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், எனக்குள்ள வச்சிருக்கிற அந்த புது சிருஷ்டி, அதுக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த புதிய சரீரம், அதை கொல்ல முடியுமா, அதை எடுத்து போட முடியுமா, அப்ப ஏன் இதுக்கு பயப்படணும், என்ன பெருசா செஞ்சிருவாங்க, என்ன பெருசா செஞ்சிருவாங்க அப்படிங்கறதா நம்முடைய சிந்தனையாக இருக்கு. அதனால என்ன எதுக்கு மனுஷன் எனக்கு செய்வேன், தாவீதே பயப்படலாங்க, அதான் அழகா இங்க பாடுற. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட இங்க பாடுற, நாமளும் பாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடைசி கால இந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய நாம், இந்த பஸ்கா அனுசரிக்க, ராபோஜனம் அனுசரிக்க போகக்கூடிய நாம், இந்த பாடல் பாடுறதுக்கு முழு தகுதியோட நாம இருக்கணும் கரெக்டுங்களா, முழு தகுதியோட இருக்கணும். தேவன் நமக்கு பயமில்லா ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அங்க கொடுத்திருக்கிறார் என்றுதான் பாருங்க. இது தாவீதோட சூழ்நிலையை எடுத்து பாருங்க, தாவீது எப்பேற்பட்ட ஒரு மனுஷன்னா, பயப்படாத ஒரு மனுஷன் இல்லைங்களா, ரொம்ப கரேஜியஸ், ரொம்ப ஃபியர்லெஸ், எந்த ஒரு பயமும் அவர்கிட்ட இல்லை, தைரியமான மனுஷன், நல்ல உன்னதமான மனுஷன், ஒரு கிரேட் லீடர், குட் கமாண்டர் அப்படிலாம் பார்க்குறோம். அவர் சீரியஸ் வாரியர், மிகப்பெரிய போர் வீரர், அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான ஒரு மனுஷன் கூட சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது இப்போ ஒரு எபிரேயர் சொல்றாரு, எபிரேயர் நிருபத்தில் 13:6 அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சக, நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு தாவீது பாடினது மாதிரி நம்ம கிட்ட சொல்லி அப்படி நீங்களும் சொல்லலாமே, சொல்லலாமா சரிங்களா, சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். எந்த மனுஷனும் இந்த ரீபிள்ஸ் 5-9 சொல்ல, எந்த மனுஷன் நம் பூமிக்குரிய ஜீவனை எடுப்பதை காட்டிலும் அதிகமாக அவனால ஒன்றும் செய்ய முடியாது கரெக்டுங்களா, நம்முடைய எதிர்கால ஜீவனை அவனால எடுத்து போட முடியாது என்று நான் பார்க்க. சரி, கலாத்தியர் 5:1 பார்க்கும்போது நம்மை சுயாதீன நிலைமையில அங்க வைத்திருக்கிறார், அதனால அதுல நிலை கொண்டு இருந்தல் அப்படின்னு கூட அங்க சொல்றாரு. அப்ப நமக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு, நாமளே நீங்க பயப்படாத அப்படின்னு சொல்லி தேவன் வந்து உங்களை கையை பிடிச்சி நீ பயப்படாத நான் இருக்கேன்னு சொன்ன வசனம் எல்லாம் இருக்குது,
கரெக்ட்டுங்களா? அது இருந்தாலும் அது நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டுங்களா? சாதாரணமே நம்ம சுயாதீன நிலையிலே பயப்படவே தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை, சுயாதீனமாகவே யோசிக்கலாம். ஏன்னா நம்ம கூட தான் இருக்கிறார், வசனம் நமக்கு ஆறுதல் நிறைய கொடுத்துருந்தாலும் நாமளே சுயாதீனத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேயே யோசிக்கணும். தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ அவங்களும் எப்படி தைரியமா இருந்தாங்க, எவ்வளவு தைரியமா இருந்தாங்க. தேவன் என்ன காக்க வல்லவர் தான், ஒருவேளை காப்பாத்தாம போயிட்டாலும் பரவாயில்ல, என்ன தைரியம், என்ன தைரியம், ஒருவேளை காப்பாத்தாம போயிட்டாலும் போல. அப்ப தேவனால காப்பாத்தாம இருக்க முடியாது, இப்படி ஒரு விசுவாசம் வச்சிருக்கீங்களா நீங்க, இப்படி என் மேல ஒரு வைராக்கியம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு காப்பாத்தாம இருக்கவே முடியா. ஸோ நம்மளும் இதை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களாக்கும் கண்மூடித்தனமா விசுவாசம், கண்மூடித்தனமான புரியுதுங்களா, அப்படியே அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கணும்னு நான் சொல்லுவேன் தேவன் மேல் இல்லையா. சரி, இது வந்து கேஸ்ட் அவுட் செய்ய நமக்கு வந்து பயத்தை புறம்பெடுத்தாலும் இந்த பஸ்கா இந்த காலகட்டத்தில் கடைசி ராபோதின காலகட்டத்தில் நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது, இந்த உலக பிரகாரமான பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது இல்லை. எப்போ பயம் வரும் அப்படின்னா, பயம் போறனா ஏன் நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிறது ஒரு பயம் வரும் இல்லைங்களா. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, சுற்றி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிறப்ப ஒரு பயம் வரும், கவலை கூட வரும் இல்லையா, இதெல்லாம் நினைக்கிறப்ப. அப்போ நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காரு, என்ன நடக்க போதும் உங்களுக்குன்னு இல்லையா. இதை மறந்துட்டு உலகம் சொல்லிட்டு இருக்கு நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகுது, நீ இப்படிலாம் பைபிள் படிச்சுட்டு போயிட்டுருக்கே உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கு, உலகம் வேதம் உங்களுக்கு சொல்லியிருக்குது இதுதான் உனக்கு நடக்க போகுதுன்னு. அதுக்கு நாம் கவனிக்காம உலகம் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயந்துட்டு இருக்கோம். பிள்ளை குட்டிங்களுக்கு கல்யாணம், வேலை, சாவரத்துக்கு என்னைக்கோ தான் சாக போறோம், அந்த சாவரத்துக்கு இன்னைக்குலேருந்தே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. கல்லறை வேணும், கல்லறை வேணும், கல்லறை இல்லையா, என்னைக்கோ தான் சாவரத்துக்கு கல்லறை வேணுங்கிறதுக்காக நல்லா தெரிஞ்ச சத்தியத்தெல்லாம் விட்டுட்டு அதுலேயே போய் உட்காந்து உட்காந்து கல்லறைக்காக பாருங்க என்ன இல்லைங்களா, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஜனங்க, அது தெரியாது நமக்கு. செத்து போயிட்டா எங்க அடக்கம் பண்ணாங்களோ பண்ணலையா எப்படி செத்தோம்னு நமக்கு தெரியாது சரிங்களா. ரோட்டில் செத்தமா இல்லை தண்ணியில் வந்து செத்தோம்னா எங்க அடக்கம் பண்ணாங்களா பண்ணலையான்னு கூட தெரியாது. ஆனா அதுக்கு பயந்துட்டு இனியும் வரைக்கும் உட்காந்துட்டு அசத்தியத்துல இதுதான் ஜனங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறான் சாத்தான். இதெல்லாம் ஒரு பயத்தினுடைய ஒரு காரியம், அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க ஜனங்க இல்லைங்களா. ஸோ பயத்தை புறம்பே தள்ளணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நாம இந்த விஷயத்துல பார்க்கிறோம். நம்ம மனநிலையை அதுக்காக நாம் தயார்படுத்தணும். சரி, அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு அதில் பார்க்கும்போது பழிவாங்குதல் நமக்குரியது அல்ல. பழிவாங்குதல் யாருடைய, தேவனுடைய, கரெக்டுங்களா. நம்ம பழி வாங்கலாமா, சத்துருக்களை பழி வாங்கலாமா, நம்ம உலகத்துல உலகத்துல இல்ல உலகத்துல எப்படி யோசிக்கிறாங்கன்னா பழி வாங்கினாதான் இது இல்லைங்களா. செத்ததுக்கு அப்புறம் கூட ஈயா வந்து என்னமோ வந்து பழி வாங்குறாங்க இல்லைங்களா. காக்கா வந்து பழி வாங்குறாங்க, பாம்பா வந்து பழி வாங்குறாங்க, என்னென்னமோ கதை இல்லைங்களா. பழி வாங்குதல் மனுஷன் அப்படி நினைச்சிட்டுக்கிறான் இல்லைங்களா. பழி வாங்குதல் யாருக்குரியது, தேவனுக்குரியது, நமக்குரியது அல்ல. இது தான் இது செஞ்சார் சங்கீதம் 118 அந்த பாடல்ல பாடுறோம் 7வது வசனம் வாசிங்க. எனக்கு அனுபவம் பண்ணுகிறவர்கள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சலிகட்டத்துல தேவன் பண்ணுவார், அதை நான் பார்ப்பேன். அதான் என்னுடைய அர்த்தம் இல்லைங்களா, தேவன் பண்ணுவார் நானு பார்ப்பேன் அப்படிங்கிறது. பாருங்க தாவீது என்னைக்குமே தன்னுடைய சுயத்துக்காக ஒருத்தர் கிட்ட போய் பழி வாங்க போறதுக்கு இல்லை, கோவப்பட்டதும் இல்லை, கரெக்டா இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் என்ன, சத்துருக்களை சிநேகிங்கள். அது இயேசு கிறிஸ்து வந்து சொல்றதுக்கு முன்னாடி இங்க சிநேகிச்சாரா இல்லைங்களா, சவுலன் சிநேகிச்சார் இல்லையா, அப்சலோம சிநேகிச்சாரா இல்லைங்களா. அப்போ தீமையோடு எதிர்த்து நெருக்காத அப்படிங்கிற காரியத்தை செஞ்சாரா இல்லையா, ஓடி போயிட்டார் விட்டுட்டு ராஜி என்ன உனே ஒன்றும் போனா போப்பா அப்படின்னு தான் தீமைக்கிட்ட நான் நிற்க பார்த்துட்டு எடுத்து அங்கே ஓடிட்டார்.
சோ டேவிட்ஸ் வெஞ்சன்ஸ் ஆன் ஹிஸ் எனிமீஸ் ஆர் நாட் ஹிஸ் பர்சனல். சரிங்களா? எப்ப இவரு ஒருத்தர் வந்து சண்டை போறதுக்கோ இல்ல கொல்றதுக்கோ போவாரு அப்படின்னு பாக்குறப்போ, தன் நாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கரடியை சிங்கத்தை அடிச்சு கொள்ளுவாரு. கரெக்டா இல்லைங்களா? கரடி சிங்கத்தை அடிச்சு பண்ணாரா இல்லையா? ஆட்டுக்கு ஏதாவது, ஏன்னா தன் நாட்டுக்கு ப்ராப்ளம், தன் நாட்டுக்கு ப்ராப்ளம்னா கோலியாத்தை கொண்டாரா இல்லையா? வேற அதாவது தன்னை சார்ந்து இருக்கிற, தன்னை நம்பி இருக்கிற யாருக்காவது ஏதாவது பாதிப்புனா தான் இவர் என்ன பண்ணுவாரு, இந்த ரீவெஞ்சை எடுப்பாரு. தவிர தனக்காக சிமையின் ஒருத்தவன் தான் அவன், அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு நிமிஷம் அந்த கண்ணை காட்டினா கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவன் என்ன செய்யல, நீங்க செய்யவே இல்லை. ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு குணலட்சணம் அவரை தேவனுக்கு மிக மிக கீழ்ப்படிய வச்சுதான். எல்லாக்காரையும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றமான ஒரு மனுஷனாக அவனை மாற்றினதாக அங்கே நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ பழி வாங்குதல் சரியா இருக்கக்கூடாது. தேவனுடைய தேவன் அதுக்கு சரி கட்டுவார். உண்மையிலேயே அநியாயமாக இருக்கும் போது தேவன் அதை சரி கட்டுவார். நம்ம என்ன பண்ண, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்க்குறப்ப நாலாவது பாயிண்ட்டு விசுவாசம், ஃபெய்த். ஃபெய்த் இப்போ தாவீதே எடுத்துக்கோ, தாவீதினுடைய அந்த ஃபெய்த் விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பழைய அனுபவங்கள் இம்ப்ளிசிட் ட்ரஸ்ட் கொடுத்துச்சான் காட் மேலே, தேவன் மேலே. அப்படின்னா கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம். எப்படின்னா பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கம் என்ன பண்ணுது, கடிக்க வருது அப்படின்னா சிங்கத்தோடு இயேசுவர் போராடுற, சிங்கத்தோடு போராடுற சாதனை வேலையா? ஒரு மனுஷனால் சிங்கத்தோட மோத முடியுமா இல்லைங்களா? அப்போ அந்த சிங்கம் தன்னை கடிக்க வந்தாதா கூட காப்பாற்றிக்கிறதுக்கு போடலாம், ஆனால் ஆட்டை கடிக்க வருதுன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிங்கத்தோட எழுத்து போராடி அங்க கொள்றார். சாதாரணமா சொல்லிருக்காரு, கரெக்டா? அப்போ அவரு அவருக்குள்ள எவ்வளவு ஒரு அந்த பாச இருந்திருக்கணும், அந்த ஆட்டின் மேல அந்த மெய்ப்பன், அந்த மெய்ப்பனுக்குரிய குவாலிட்டி அங்க எப்படி இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ அதே போல கரடி, கரடியும் சாதாரண விஷயம் தான். ஒரு மனுஷனால ஜெயிக்கிற முடியுங்களா கரடிய? கரெக்டுங்களா? குட்டி கரடியை கூட ஜெயிக்க முடியாது. அது பிடிச்சிச்சுன்னா அது எலும்பெல்லாம் நொறுக்கி போட்டுட்டு மூச்சு மூச்சு நிப்பாக்கிட்டு தான் என்ன பண்ணுவோம். ஸோ அந்த கரடியை போய் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கொண்டுறார். ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு இருந்ததுனால அவருக்கு ரொம்ப ஒரு தேவன் மேலே பயங்கரமான ஒரு விசுவாசம் வந்துருச்சு. ஏன்னா தேவன் பேரை சொல்லிட்டு தான் கரடியை அடித்தாரா சிங்கத்தையும் அடித்தாராம். அவருக்கு தேவன் பேரை சொல்லி தான் அங்கே செஞ்சிருக்கா, தானாக செய்யல. அப்படின்னா அது அவருக்கு ரொம்ப பெரிய வெற்றி கொடுத்துச்சு. அதான் பார்க்குறோம், இனிமேல் நடக்க போகிற காரியத்துக்கு அவருக்கு என்ன ஆச்சு, ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, விசுவாசமானது நம்பப்படுகிறவங்கன்னு உறுதி. நீங்கள் இனிமேல் இப்படி தான் நடக்கும், தேவன் என்ன அபிஷேகம் பண்ணிட்டார், ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார், ஆனால் இன்னும் அந்த ராஜாவா ஆகலை, கண்டிப்பாக தேவன் அபிஷேகம் பண்ணது நடக்கும் தான் அப்படிங்கிறதுல உறுதியான ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த உறுதியோடு அவர் கடைசி வரைக்கும் ராஜ்யபாரத்தை, அவர் ஒரு ராஜா தான் ரொம்ப நல்ல ராஜாவாக நம்ம பார்க்கறோம் தேவத்தில் இல்லைங்களா? எல்லாத்தையும் ரொம்ப மேன்மை மிக்க ராஜாவாக பார்க்கணும். முன்னாடி சவுல் இல்லை, பின்னாடி சாலமோனும் இல்லை, ரெண்டு பேரும் அவுட்டு இல்லைங்களா? முர்த்திதாக்கல்ல வர்றதுல அந்த அந்த பீரியட்ல இருக்கிறத இவர் தான் முர்த்திதாக்கல்ல அங்கே வர, சவுல் வர முடியாது, சாலமோனும் வர முடியாது. ஸோ அப்ப வசனம் என்ன சொல்லுது, சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படிதான் அவர் வச்சார் நம்பிக்கை. கோலியாத் முன்னாடி நிற்கிறப்போ அவருக்கு இந்த சிங்கமும் கரடியும் தான் ஞாபகம் இருக்கு. சிங்கத்தையும் கரடியே என்ன பண்ணிட்டோம், சிங்கத்தையும் கரடியே கொண்டுட்டோம், இவன் யாரு அப்படிதான் சொல்றார் வசனம் 1 Samuel 17:37. சிங்கத்துக்கும் கரடிக்குமே என்ன காப்பாத்திட்டாரு, யார் தான் காப்பாத்தினாரு, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் ஏதாவது ஒன்று போய் செஞ்சுட்டு ஏதாவது நான் இதை பண்ணிட்டேன் நான் அதை பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துடும், கரெக்டா? இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் என்ன சொல்ற, இது ரெக்கார்ட்ல வைக்கிறார், ரெக்கார்டில் பாட்டு எழுதி நெட்டு போட்டு ஜனங்களுக்கு சொல்லி ரெக்கார்டில் வைக்கிறார். இன்னைய வரைக்கும் அது பாட்டு பாட்டு தான்,
அப்போ சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பு வித்த கர்த்தர் என்ன என்ன பண்ணாரு, இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்றாரு. 45-46 வருஷத்துல நீ பெலிஸ்தனே, நீ இந்த பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்கிட்ட வர, நான் அப்படி இல்ல, நீ நிந்தித்த இஸ்ரேல் ராணுவங்களுடைய தேவனாகிய சேனையுடைய கர்த்தரி நாமத்துல வர, இஸ்ரேல் முன்னே தேவன் இருக்காரு உலகம் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து இன்னை வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா இருக்கே இல்லையா, இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள தேவன் இருக்காருன்னு உலகம் புரியுதா இல்லைங்களா? டெரரிஸ்ட் கூட சொல்றான், தீவிரவாதி கூட சொல்றான், இஸ்ரேலுக்கிட்ட கடவுள் இருக்கிறார் அப்படின்றத இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான் சரிங்களா. சோ தேவை பாக்குறப்போ ஒரு கோலியாத்த போய் அங்க தாவீது அதை அடிக்கும் போது அது சாத்தானே அடிச்சது போல, கோலியாத்த யாரை அடையாளப்படுத்துதுங்க, கோலியாத்த யாரை அடையாளப்படுத்து, தாவீது இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் போது கோலியாத்து சாத்தானே எங்க அடையாளப்படுத்துவதாக இருக்கு. சாத்தானே கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஜெயிக்கிறாரா இல்லைங்களா, எப்படி ஜெயிச்சார், கவன் கண்ணுல ஜெயிச்சார் இல்லையா, சத்தியம் வசனம் வார்த்தைகள் ஏசு கிறிஸ்துவ சாத்தான் வந்து சொல்ல டிஸ்டர்ப் பண்றா இல்லைங்களா, கல்லை சாப்பிடு உழு குறிச்சிடு இல்லைங்களா, சொல்றப்ப என்ன பண்றாரு, வசனத்துல அப்பாலுக்கும் சாத்தானின் கடைசியில சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறார். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு இவருக்கு தெரிஞ்சதுனால எப்படி அடிச்சாங்க சாமா கேட்டுங்களா, நாம போய் கையில சாத்தான் அடிக்க முடியாது, கைத்துல அடிக்க முடியாது, குச்சி எடுத்து அடிக்க முடியாது, வசனத்துல தான் அடிக்க முடியும், வசனம் தான் நமக்கு வேணும். அப்ப சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் கேட்கலாம். அவன்கிட்ட தத்துக்கிறதுக்கான வாழ்க்கை முறை, சத்தியத்தின்படியான வாழ்க்கை முறை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவனுடைய வசனங்கள் தெரிஞ்சிருக்கணும். சும்மா சொல்லி பாருங்க, அப்பாலே போ சாத்தான் ஓடிவான், அவ்வளவு பவருங்க அந்த வார்த்தைக்கு, அப்பாலே போ சாத்தான்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குதான், உண்மையிலே ஓடிடுவாங்க சரிங்களா, வேணும்னு அனுபவிச்சு பாருங்க செஞ்சு பாருங்க. அப்போ ஃபேத் அந்த விசுவாசம், தேவன் மேல வைக்கிற விசுவாசம் நமக்கு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசமாக அங்க இருந்தாலும் தப்புல வாலியில் இருந்தப்ப என்ன சொல்றாரு, நமக்கு எப்படி விசுவாசம் வேணும்னா, உலகத்தால் நம்ப முடியாது என்று தீர்மானிச்சிருக்கிற அநேக காரியங்களை நாம நம்பித்தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு உயிர்த்தெழுதல் இல்லைங்களா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம்னு சொல்லிட்டார் ஈஸியா இல்லைங்களா, யாராவது நம்ப முடியுமா உலகத்துல உயிர்த்தெழுதலை குறித்து கரெக்டா, எரிச்சு போட்டாச்சு தண்ணியில கரைச்சுட்டாச்சு எல்லாம் யாராவது இதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆச்சரியமே படாதீங்க, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அது மேல விசுவாசம் இருக்கா இல்லையா நமக்கு இல்லைங்களா, முழு விசுவாசம் இருக்கா இல்லையா, இதுதான் நடக்க போகுதுங்கிறது இல்லைங்களா. ஸோ அப்படியாக நம்முடைய விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், இதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஏசு கிறிஸ்து அதுதான் அவரையும் ஜெயிக்க வச்சுட்டு அவருடைய நாட்கள்ல நம்முடைய நாட்கள்ல நம்ம ஜெயிக்க வைக்கிறதும் இப்படித்தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கடைசி பஸ்கா அந்த ஒரு காலகட்டத்துல கர்த்தர் ஏசு கிறிஸ்து இப்படியாக அந்த பாட்டை எடுத்து அங்க பாடுற அன்பான சகோதர சார் பாடுறப்ப இன்னும் பாருங்க, அந்த ஒரு விஷயத்துல பாக்குறப்ப அவர் வந்து பரிபூர்ண சரீரம், நாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதை கம்பேர் பண்றப்ப அபூர்ண சரீரம், அந்த பரிபூர்ண சரீரமே அந்த மேன்மையான அந்த ஒரு இதுக்குள்ள சரீரத்தை அடையறதுக்கு அவர் தடையாக ஃபீல் பண்ணிருக்கிறார். அந்த பூமியில இருந்தப்ப எந்த சரீரத்தை பரிபூர்ண சரீரத்தையே அது ஆவிக்குரிய மேன்மைக்குள்ள போறதுக்காக தடையா இருந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் விடுறதுக்கு இருந்திருக்காரு. நாமெல்லாம் விடுறதுக்கு இந்த அபூர்ண சரீரம் எப்படி இருந்தாலும் போக போகுதுன்னு தெரியுது, எப்ப இருந்தாலும் போக போகுது. நம்மளை செக் பண்ணி பார்த்தா பாடி பெர்ஃபெக்டா இருக்குமா இருக்காது, நமக்கு தான் பெர்ஃபெக்ட் இருக்குங்களா, செக் பண்ண ஏதாவது நோய் இல்லாம இருக்குமா, கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி இல்லாம யாருமே இல்லை இந்த உலகத்துல கரெக்டுங்களா, இதை நம்ம விடுறதுக்கு மனசு இல்லை, இதை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நிறைய மீட்டிங்ஸ் விட்டுறோம், சத்தியம் கேட்கறத விட்டுறோம் இல்லைங்களா, ஜபம் பண்றத விட்டுறோம், சகோதர ஐக்கியத்தை விட்டுறோம் இல்லைங்களா, அப்பம் பஸ்கா பஸ்கா அனுசரிக்கிறத விட்டுறோம், இன்னும் எவ்வளவு காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சரீரத்துக்காக பிரச்சனை, இந்த சரீரத்துக்குரிய காரியத்துக்காக, இந்த சரீரத்துக்கு போய் உழைக்கிறதுக்காக, இந்த சாவ போற இந்த அபூர்ண சரீரத்துக்கு வேலை செஞ்சு உழைக்கிறதுக்காக கூட நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோமே. நிர்வாண சகோதர சொல்லி நாம யோசிக்கணும், இந்த பஸ்கா காலத்துல நம்ம மனநிலையே நாம ரொம்ப விசுவாசத்தோட கூட நம்ம என்ன பண்ணோம், தயார்படுத்தணும், புரிஞ்சுக்கணும், இந்த சரீரத்துக்காக இந்த மாம்ச இச்சைக்காக எப்பேற்பட்ட பர்ஃபெக்ட் சரீரம்,
நீங்க இயேசு கிறிஸ்து அந்த சரீரமே அவருக்கு தடைய ஆரம்பிச்சுன்னு ஃபீல் பண்றாரு அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? அன்பான சகோதரர்களே, இதை யோசிக்கணும். இல்ல அது அந்த பஸ்கா காலகட்டத்தில் கர்த்தர் தன்னுடைய சிந்தையில வச்சுதான் அந்த பாடல்கள்லாம் அவரு இங்க பாடிக்கிட்டுறாரு. இல்லைங்களா, தாவீதுடைய சங்கீதத்துல பாக்குறப்போ எப்போதுமே தேவனுடைய சர்வ வல்லமை அது பிரதிபலிக்கிறதாகவே இருக்கும் இல்லைங்களா, நிரூபிக்கிறதாக இருக்கும் இல்லைங்களா. அது வந்து தாவீதுக்கு இன்னும் அவருடைய விசுவாசத்தை அதிகம் அதிகமாக அங்க ஒரு பெட்ரோல் ஊற்றி ஊந்தி தள்ளிச்சான், சீரியல் போட்டு மேல மேல கொண்டு போச்சான் இல்லைங்களா. அவருடைய ப்ராப்ளத்தை குறிச்சு அவர் எந்த ஒரு பாதனும் இல்லை, அவர் கவலையும் படல, அவருக்கு இருக்க சொந்த ப்ராப்ளத்தை குறிச்சு அவர் கவலைப்படல, அவர் மனுஷனை நம்பவும் இல்லை. அவர் யாரை நம்பினாரு? தேவனவர். தன்னுடைய பதவியை நம்பல அவரு, கரெக்டுங்களா? தன்னுடைய பதவியை கூட நம்பல, அவர் நம்பல, தேவனை தான் நம்பல. தன்னுடைய பதவியை நம்பினாரா? என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடம்படிக்கணும்னா நான் ஒண்ணுமே இல்லை, நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு தான் படிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ராஜா, நான் ஒண்ணுமே இல்லை, இந்த தேவனு பெட்டிக்கு முன்பாகவும் தேவனு சன்னிதிக்கு முன்பாகவும் ஒண்ணுமே இல்லைன்ட்டு ஓடுறாங்க. எல்லாம் கிண்டல் பண்றாங்க, மனைவி கிண்டல் பண்றாங்க. ஏன்னா நீ ஏன் ராஜாவை யாருக்கு கேட்கணும் இல்லைங்களா? ஒண்ணுமே இல்லை, உனக்கு என்ன தெரியணும் இல்ல? எனக்கு இவ்வளவு பெரிய வீட்டு இருக்கு, மாளிகை இருக்கு, தலைசாய்க்கு என்ன இருக்கு, தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆலயத்தை கட்டுறதுக்கு பிளான் பண்றாரு. மனுஷனாக இருக்கு சங்கீதம் 118. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். என்ன முக்கியமான வசனம் தெரியுங்களா? சங்கீதம் 118 தான் பைபிள்ல மொத்தம் புக்கட்டார சொல்ற இருக்கு இல்லைங்களா வசனங்கள். அதுல நடு வசனம் எது தெரியுமா? சங்கீதம் 118 தான். சங்கீதம் 118 தான் ஒட்டுமொத்த பைபிளே சென்ட்ரல் வசனம். என்ன கொடுத்துருக்காரு பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கணும், நம்ம அதிகமா அதுதான் செய்வோம் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காரு. நம்ம மனுஷனை தான் நம்பிடுவோம், ஆனா கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறது தான் நலம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். யாரா இருக்கட்டும், கர்த்தரை விட யாருமே ஒண்ணு இல்லை. அதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்தாங்க வந்து சொல்றாரு இல்லைங்களா, தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது என்னும் அதிகமாக எனக்கு பாத்திரம் இல்லை. அதுதான் சொல்றேன், இந்த வசனத்துல அங்க வந்து சொல்லிட்டு அவர் பாடுறாரு, ஹல்லேல் சாங் பாடுறாரு. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், எந்த ஒரு பிரபுவையும் தாவீது அங்க நம்பல, தன்னுடைய பதவியே என்ன பண்ணல, தன்னுடைய பதவியே அவர் நம்பல, தேவனை தான் நம்பியிருந்தார் கடைசி வரைக்கும். தாவீதுடைய காரியம் பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு ஆடு மேய்ப்பராக வாழ்ந்த, வாழ்றப்ப அவரு எப்படி நடந்துகிட்டாரா? ராஜா போல நடந்துகிட்டார் இல்லையா? ராஜா போல நடந்துட்டார். ஆனா பெரிய ராஜாவை ஆயிட்டதுக்கு அப்புறம் அவர் எப்படி நடந்துட்டாரா? ஆடு மேய்ப்பன் போல நடந்துட்டார். தன்னுடைய குணலட்சணம் எப்படிச்சு? ரொம்ப தாழ்மையில. ஆடு எப்படி ஒரு மெய்ப்பனை நம்பி இருக்குப்போ, அது மாதிரி இவர் எப்படி இருந்தாரா? தேவனை நோக்கி நம்பி இருந்தாரோ, அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறப்போ மற்ற ராஜாக்கள்லாம் மறந்துட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கூட முழுக்க முழுக்க யாரை நம்பிதான் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்? அவர் பார்த்து உயிர் தெளிப்பினா தான் உண்டு, இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சது இல்லைங்களா? அப்போ இவருடைய தாழ்மையான குணம் அங்கே காட்டுறார், அடையாளமா கூட காட்டித்தார். யாருக்கிட்ட போயிட்டு அப்போஸ்தலர்கிட்ட, எப்ப நான் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க போயிட்டு இந்த பதவிக்கு உட்காந்து பக்கத்துல உட்காரத்துக்கு அடிச்சுக்கிறீங்களே இல்லையா, பக்கத்துல உட்காரத்துக்கு அடிச்சுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இந்த வேலையை செஞ்சிடாதீங்க. பெருமையிலவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறா. தேவன் எதிர்த்து நின்றா நானும் உங்களை காப்பாற்ற முடியாது, கரெக்டா? தேவனே எதிர்த்து நின்றா நானும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு போய் காலை பிடிச்சார். காலை பிடிச்சி செஞ்சின மாதிரி தான் கிட்டத்தட்ட, யார் காலப்பு யார் பிடிக்க வேண்டியதாச்சு இல்லையா? அதுக்கு அடையாளம் தான் கால் கழுவுதல். அதான் சொல்றாரு, நானே உங்கள் கால்களை கழுவுவேன். இது தாழ்மைக்கான அடையாளம் தானே, அது தாழ்மைக்கான சிம்பிள் தானே செஞ்சாரு. அப்ப அவரு அவ்வளோ இறங்கி நீங்க இப்படி கால் கழுவணும், அந்த கால் கழுவுதல் பாடத்தை கேட்டிருக்கீங்க, அதனுடைய அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்க கழுவணும் அப்படின்னா கழுவுறதை பற்றி சொல்ல, அதுக்கு பெரிய பாடம் இல்லைங்களா? கால் கழுவுறது வந்து என்ன, அது எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஊழியங்கள், அநேக காரியங்கள் இருக்க தனி பாடமா நம்ம பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல. ஆமா, அப்போ மைட்டி கிங் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து அப்பவும் ராஜாதான், இப்பவும் ராஜாதான், அவர் எப்பவுமே ராஜாதான். ஆனாலும் தன்னை என்ன பண்றாரு? தாழ்த்திக்கிட்டு எங்க அந்த கடைசி பஸ்கால தன்னை அடையாளமாக நான் தாழ்மையோட தான் இருப்பேன் அப்படிங்கறத அடையாளமாக கூட அங்க காட்டினார். சோ இப்படியாக 4வது பாயிண்ட் முடியுது.
அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜெயம். ஜெயம்னா விக்டரி. ஜெயம்னா விக்டரி. இப்போ இதுல பார்ப்போம், தாவீதே எடுத்துக்கோம். தாவீதுக்கு எதிரிகள் எப்படி இருந்தாங்க? தாவீதுக்கு எதிரிகள் எப்படி இருந்தாங்க? சுத்தி சுத்தி இருந்தாங்க இல்லைங்களா? பாடுறா இல்லைங்களா? 118 சங்கீதம் 118 10-11 வசனம். எல்லா ஜனத்தாரும் என்னை மறைந்து கொள்கிறார்கள், ஞாபகத்தினால் அவர்களை சங்கரித்துகிறேன். என்னை சுற்றிலும் மறைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய ஞாபகத்தினால் அவர்களை சங்கரித்துகிறேன். நீங்க அடுத்த வருஷம் தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணிந்து போவார்கள் அப்படின்றாரு. என்ன பார்த்தா இஸ்ரேல சுத்தி அங்க யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அசிரியர்கள், ஏதோமியர்கள், அரேமியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சுத்தி சுத்தி பாத்தீங்களா இந்த சாட்ல எல்லா இடத்துலயும் அவங்க இங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இப்படியா பார்க்கும்போது இந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு எல்லாத்துலயும் எதிரிகள். ஆனா எல்லாத்துல இருந்து என்ன பண்ணுவாரு, என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு அங்க சொன்னாரு. தேனீக்கள் போல அப்படின்னா தேனீக்கள் அந்த காலத்துல ஏன் தேனீக்கள் எழுதுவானா, அவருடைய அனுபவத்துல எதிரி நாட்டு மேல என்ன பண்ணிடுவாங்கன்னா தேனீக்களை தூக்கி போட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது தேனி என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் நல்லா அவளை கடிச்சு அட்டாக் பண்றப்ப அவங்க அவங்க போர் புரிய முடியாது. குதிரைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது விட்டா போதும்னு குதிரைகள்லாம் ஓடிடும். அப்போ இவங்க எதிரிகளை போய் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஞ்சாங்க எதிரிகளை இருக்கு சுத்தி வளைந்து கொண்டார்கள். நான் அவருடைய நாமத்தினாலதான் அவரை சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் பார்க்குறோம். தேனீக்கள் போய் சுத்திருச்சுன்னா அது கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? தேனி ஒருத்தன் எங்கே கடிக்கணும்னு தெரியாது, ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைங்களா? தேனி வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ தாவீது என்ன சொல்றாரு 118:13-14 விழும்படி உங்களை தள்ளினாய், கர்த்தரா எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி என்ன தள்ளினாய், கர்த்தரா எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். இப்போ தாவீது இந்த பாட்டு பாடுறப்ப அவருடைய அனுபவம் இன்னும் பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து பயணம் போடுறப்போ எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா? வெளியே வந்தா பார்வன் பின்னாடி துரத்திட்டு வரான். துரத்திட்டு வந்து எங்க இவங்களை விளை வச்சிடலாம்னு பாடுறான், கடல்ல விளை வச்சிடலாம். கடவுள்கிட்ட வந்தாச்சு, கடல் தான் முடிவு, உலகத்துடைய அந்த ஊரோட முடிவு. இனிமேல் வழி இல்லை, இந்த கடல்ல தள்ளி விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. கொண்டு கொண்டு போட்டலாம் அப்படின்னு. ஆனா எங்க கொல்லணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து வெளியே உண்டு பண்ணி தேவைன்னா கூட இவங்க எங்க நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு நினைச்சாங்களோ அங்கிருந்து உயிர் வாழ்ந்தாங்க. முடிஞ்சதற்கு நினைக்கும் போது உயிர் வாழ்கிறேன் பாட்டுருக்கீங்க அதுல, இங்க இதோட முடிஞ்சிருச்சு லைஃப் என்னோடது அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு கட்டத்துல நிக்கிறாங்க. நின்னதுல இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் எப்படி உதவி செஞ்சாரு, இதுக்கு மேல லைஃபே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்மள என்ன பண்றாருங்க, நம்மள அதுலயே கூட்டிட்டு போறார். அதுதான் நேரோவே இடுக்கமான வழி. இங்க ரொம்ப இடுக்கமான வழிதான், கஷ்டம் தான் இல்லைங்களா? அதை பயணம் பண்ணி போறப்ப கடல் எப்படி இருந்துக்கும், அப்படியே சமதளமா காங்கிரீட் போட்ட ரோடு இருக்குமா, கீழே எப்படி இருக்கும், பயங்கரமான இதாக தான் இருந்திருக்கும். கல் நல்லா ஷார்ப் ஷார்ப்பா இருக்கும், இவங்களை ஓடுறது இல்லை கரெக்டா. அப்ப அதுல ஓடி போறப்ப கூட செருப்பு தேயிலையா, அந்த மாதிரி இடத்துல வர்றப்ப அவங்களே செருப்பு தெயில. அப்போ தேவன் எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கணுங்க, அதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய பாடமா இருக்கு. தாவீதுக்கு எவ்வளோ பெரிய பாடமா இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துக்கு எழுப்பப்பட்ட பாடமா இருந்துச்சு. அவர் அந்த பாட்டை அந்த பாடுறாங்க எவ்வளோ உள்ளார்ந்து அவர் ஆழ்த்தோட பாடியிருக்காரு. அப்ப இதை பெற்ற பிள்ளைகள் நாம எப்படி பாடணும், இதை பெற்ற பிள்ளைகளாகி நாம் எவ்வளோ உற்சாகத்தோட சந்தோஷத்தோட நான் பாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. குதிரை குதிரை வீரர்களை கடத்துல பார்த்தீங்கன்னா அதே காரியத்திலே என்ன பண்ணுறாரு, அவங்கள அழிச்சு போட்டார். யார் தள்ளணும்னு நினைச்சாங்களோ தள்ளணும்னு நினைச்சவங்களே அவர் என்ன பண்ணுறாரு, எங்க அழிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. சரி அடுத்த பார்க்குறப்ப இங்க லூக்கா 19:27 என்னுடைய சத்துருக்களை இப்பாங்க இங்க லூக்கால வந்து பேசுறாரு, சத்துருக்களை வெட்டி போடுறாரு. இது என்ன பேசுறாரு, ஓமை இல்லையா? இது வந்து ஒரு ஓமை. இங்க சத்துருக்களை வெட்டி போடுங்க அப்படிங்கிறதுக்கு கமெண்ட்ரியில நம்ம பாக்குறப்ப என்ன அர்த்தம் சொல்றதுன்னா, எதிரிகளை கொண்டுடுங்க,
எதிரிகளை கொண்டுருக்கீங்க. ஜிகாத்னு சொல்லுவாங்க, பிரதர் அவர் முஸ்லீம்ல இருந்தா வந்திருக்காரு. சரிங்க, ஒரு புது பிரதர் நமக்கு வந்திருக்கிறாரு அறிமுகப்படுத்தலாம் முடிச்சோன்னு. ஜிகாத் இல்லைங்களா, அப்படின்னா அல்லாவுக்கு எதிரியா இருந்தா என்ன பண்ணுங்க, கொண்டுடுங்க இல்லையா. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது, ஆமா நீங்க கொல்லுங்க, எதை கொல்லுங்க, மனுஷன் இல்ல அந்த எதிரித்துவத்தை என்ன பண்ணுங்க, அந்த இருதயத்தின் எதிரித்துவத்தை எப்படி கொல்றது, சத்துருக்களை நேயிக்கிறது மூலமா. நாளைக்கு ராஜ்யத்துல எல்லாருமே சாவ போறாங்க, என்ன சாவ போறாங்கன்னா அவங்க இருதயத்துல இருந்த அந்த தவறான சிந்தனைகள் எல்லாம் என்ன போகுது, அங்க போக போது எல்லாருமே வெற்றியோட வரப்போறாங்க. அந்த இருதயத்தின் சிந்தனை வெற்றிதான் உண்மையான ஜிகாத்தினுடைய அர்த்தம் இல்லைங்களா. இது சொல்லி ஒரு குரூப் கூட இருக்கு முஸ்லீம்ஸ், அவங்க இது மாதிரி கொல்றதுக்கெல்லாம் போறது இல்லை. ஜிகாத்னா அந்த எதிரித்தனத்தை கொல்லணும்னு தான் சொல்லியிருக்கீங்க, அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. பார்க்கும்போது God hates the sin, not the sinners. தேவன் பாவிகளை வெறுக்கிறது இல்ல, யாரதான் வெறுக்கிறாரு, எதுதான் வெறுக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார் இல்லைங்களா, பாவத்தை தான் வெறுக்கிறார். பாவிகளை அவர் நேசிக்கிறாரு எப்படின்னா, அந்த பாவத்தை அவங்க வெறுக்கும் போது இல்லையா, அதுக்காக தானே பலிகள் கொடுக்கப்பட்டுச்சு. பலிகள் எதுக்கு, சாக்ரிஃபைஸ் காலை அடி ஆட்டை அடி எதுக்கு கொடுத்தா, தேவன் கொடுக்காம விட்டுருந்துட்டோம் அழிச்சு போட்டலாம் இல்ல, அதுல இருந்து ஒரு பரிகாரம் வரணும், தேவனுக்கு ஒரு சாந்தி வரணும் அப்படிங்கிறது தானே அதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து விடுதலை வரணுங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு பலிகள், ஏசுகிறது அதுக்காக தானே பலி கொடுத்தார். கேட்டா தேவன் பாவிகளை வெறுக்கிறதுல பாவத்தங்க வெறுக்கிறார் அப்படிங்கிறது காரியம். அப்போ அந்த பாவம் அதை வெட்டி போடணும், அந்த சிந்தையை வெட்டி போடணும். அப்படியாவது அரசியல் சமுதாயம் மதம் பொருளாதாரம் எல்லாமே என்ன பண்ண போகுது, எல்லாமே அழிந்து போக போகுது பார்க்கலாம். சோ இங்க பார்க்கும்போது ஏசாயா 35:8 அங்கே பெரும்பாவையான வழி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாவையான வழி என்னன்னா ஹைவே, நம்ம சாப்பிட பாக்குறோம் இல்லைங்களா. இந்த பெரும்பாவையான வழி எல்லா ஜனங்களுக்கும் அங்க என்ன இருக்குது, அங்க விடுதலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, ரிசல்ட் ஆஃப் ஜீசஸ் இருக்கு. அடுத்தது 6வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் பலன் அப்படின்னு பாடுறோம். அப்ப பாக்குற சங்கீதம் 117:17 என்ன பாடுறாரு இந்த பாட்டு அப்படின்னா, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்தேன், கர்த்தருடைய வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க இல்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாடப்ப என்ன நினைச்சு பாடியிருப்பாருன்னா, அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகள்னால கீழ்படுறதை கட்டிக்கொண்டார் இல்லைங்களா. இவர் நான் ஆரம்பிச்சு கல்வாரி மலையில தான் அந்த ஜீவனை விடுற வரைக்கும் அவர் பட்ட பாடுகள்னால என்ன கத்துக்கிட்டாரு, கீழ்படுதலை கத்துக்கொண்டார். ஆனாலும் கர்த்தர் தேவன் இயேசு கிறிஸ்துவ சாவுக்கு ஒப்பு கொடுத்து விடவில்லை அப்படின்னா, நான் செத்தாரா சாவலையா, கர்த்தர் இயேசு செத்தாரு ஆனா உயிர் தந்துட்டார், ரெசரக்ஷன் ஆயிட்டார், அப்படியே சாவுக்கே ஒப்பு கொடுத்துடல மீட்டு கொண்டு வந்துட்டாருன்னு பாக்குறோம். எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் அவருக்கு பாருங்க, அந்த கல்வாரி இதுல அவரை அடிச்சு சித்திரவதை பண்றாங்க, அந்த நைட்டெல்லாம் ஃபுல்லா என்ன பண்ணாங்க, அதுக்குதான் நம்ம பார்க்கறோம் அந்த 2வது திரை கிழிக்கப்படுது இல்லைங்களா. திரை எப்படியாக கிழிக்கப்பட்டுச்சு, அது எவ்வளவு பெரிய திரைங்க, திரை மொத்தமான திரை 4 இன்ச் திக்னஸ், 4 இன்ச் திக்னஸ் எவ்வளோ, 4 இன்ச் திக்னஸ்னா 10 சென்டிமீட்டர் திக்னஸ், 72 பீஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த பீஸ் அவ்வளவு சீக்கிரமா அந்த திரை என்ன ஆகுது, கிளியர், அது அடையாளப்படுத்துது நித்திய ஜீவன். அவருடைய சரீரத்துல என்ன இருக்குது, மரணம் இல்ல, அவர் அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண முடியாது, சாக முடியாது. இந்த மாதிரி அடிச்சாங்க அவங்கள, இந்த மாதிரி அடிச்சப்போ இயேசு கிறிஸ்து உண்மையிலே சாதாரண மனுஷன் வந்து நம்மளா இருந்தா இப்போ 1 அடி 4 அடி தான் இல்லைங்களா அடிச்சு, இந்த சாதாரண போலீஸ்காரங்க அடிச்சாலே இப்ப செத்துக்கிறாங்க இல்லைங்களா. சாதாரணமா போயிடும் அவங்க, ரோமன் சோல்ஜர் சிங்கத்தை அடக்கணவங்க, சிங்கத்தை அடிச்சு அடிச்சு அடக்குவாங்க, அந்த மாதிரியான ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்கள வச்சு அடிக்கிறாங்க. இங்க அந்த அடிக்கிறப்ப அந்த திரை ஸ்ட்ராங்கா இருக்குது, சாகல இல்லைங்களா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்க, அந்த முள்முடி, அந்த சாரி ஆணி, 100 கிலோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிலோ தாங்கிறதுக்கு ஆணி எவ்வளோ பெருசா வேணும் இல்லையா. நம்ம சும்மா ஒரு இந்த படம் தாங்குறதுக்கு ஆணி சின்ன ஆணி போதும், அதே சின்ன ஆணி 100 கிலோ தாங்க முடியுமா, அப்போ 100 கிலோ தாங்குறதுக்கு வந்தப்பல ஆணி வேணும்
இல்ல அந்த முள் முடி அது ஒன்னு ஒண்ணு 3 இன்ச் 4 இன்ச் அது குத்தினுச்சா அப்படியே சொருகிட்டே வரும் அந்த மண்டையில இப்படி அழிச்சு இப்படி அடிச்சா அதை குத்திட்டு அப்படியே தேய்ச்சிட்டு போகும் தேய்க்காது சரிங்களா அந்த போனுக்குள்ள நுழையாது நுழையாம அந்த ஸ்கின்னோட அப்படியே தேய்ச்சிட்டு வெளியே அது நிற்குமாங்க அதுல எல்லாம் சொத்து சொத்தாரப்பா வருமா சரிங்களா ஸோ அப்பேற்பட்ட ஒரு சரீரம் அந்த திரை ரெண்டாக அங்கே என்ன பண்ணுது கிழிஞ்சதுக்கு பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவோட சரீரம் கூட அங்கே என்ன பண்ணுறது வீட்டில் குத்தியாங்க கடைசியில் கிழிக்கிறான் பாருங்க அந்த திரையோட நீளம் அகலம் 60 அடி உயரம் 60 அடி அகலம் 30 அடி அதில் பார்க்க 4 இன்ச் திக்னஸ் எத்தனை பீஸ் இருக்குதா 72 பீஸ் அதில் இருக்கலாம் ஸோ 72 × 4 போட்டோம்னா எவ்வளோ நம்பர் வருது 288 நமக்கு என்ன பாடம் 288 நமக்கு ஏதாவது பாடம் இருக்கா அது 288 இருந்த பாடம் இல்ல அது ரெண்டா கிழிச்சா என்ன நம்பர் வருது 144 அது 1000 வருட அரசாட்சியின் பலனாக அதை பெருக்கணும்னா 144000 அப்படிங்கிற எண்கள் சபையினுடைய அந்த திரை கிழிஞ்சதுனால்தான் சபைக்கு அந்த திரை வழியாக நம்ம ரெண்டாம் திரைக்குள்ள கலந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க கிடைச்சு ஏசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை என்ன பண்றாரு அங்க ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதன் மூலமாக அவர் சாகாம கிளைத்திருந்து கர்த்தருடைய செய்களை அங்க விவரிக்கிறார் இதே வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க நமக்கு விவரிச்சிட்டு இருக்கார் நமக்கும் அதேதான் பொருந்தது நாமும் நம்முடைய சாக்ரிஃபைஸ் இதை நம்ம சரியாக நிறைவேற்றும் போது நாம் கூட என்ன பண்ணிடுவோம் அந்த கிழிஞ்சிருந்த இரண்டாம் திரை வழியாக கடந்து நாம் என்ன பண்ணுவோம் அந்த மகாபரிசு ஸ்தலமாகிய தேவனுடைய சிங்காசனத்துல நாம் போய் உட்காரக்கூடியவர்களாக அது வலது கரத்துல உட்காரக்கூடியவர்களா ஏசு கிறிஸ்துவின் வலது கரத்து அல்லது மனவாட்டியா நிறைய சொல்லிட்டு போகலாம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அது மொத்தமா ஒட்டு மொத்தமா சபை வாய்ப்புல போய் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அங்க கொடுத்துருக்குதான் பாருங்களா தாவீது இந்த பாட்டை பாடின தாவீது மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டால் அந்த தாவீதுக்கும் ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர் தழுதுனா ஏசு கிறிஸ்து அந்த தாவீதோட பாட்டை தான் பாடினார் ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர் தழுதுனால அந்த தாவீதுக்கும் நாளைக்கு என்ன கிடைக்க போகுது உயிர் தழுதல் அங்க கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்ல ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த மரித்ததின் பலன் அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததா பாக்குறப்ப 7வது பாயிண்ட் நீதியின் வாசல்கள் அதுல பாடுற நீதியின் வாசல் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 118:19-22 வாசிக்கும் போது நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அவைகளுக்கு பிரவேசித்து கத்தரிக்கும் கர்த்தருடைய வாசல் இதுல நீதிமான்கள் இதற்கு பிரவேசிப்பார் நீர் எனக்கு செவிப்படுத்தி எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியா நான் ஒண்ணு கேட்டுக்கேன் அப்ப இந்த வாசல்கள் பாக்குறப்ப நம்ம இந்த பழைய ஏற்பாட்டுல இப்படி பாக்குறப்ப எருசலேமுடைய வாசல்கள் சரிங்களா எருசலேமுடைய வாசல்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தீர்க்க தரிசன கணக்காக பார்க்கும்போது ப்ராஃபட்டிக்கல் கேட் அவங்க தீர்க்க தரிசன வாசல்கள் அது வந்து ஒன்னு கேட் ஆஃப் எருசலேம் எருசலேமுடைய வாசல் அது வந்து நீதிபுரம் அல்லது சத்திய நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா புதிய எருசலேம் அதாவது 1000 வருட அரசாட்சியில வரக்கூடிய அந்த புதிய எருசலேமே கடையாளப்படுத்துவாங்க போகணும் அடுத்தது அவுட்டர் டெம்பிள் கேட் வெளியில இருக்க அந்த கோயிலுடைய ஒரு கேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி இவர்கள் ஊழியர் செய்வதற்கு இதை நான் சொல்லிடுறேன் வேகமா போயிடுவேன் ஸோ ஆலயத்தின் வாசல்களை காட்டி இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்தில் பணிவிடைக்காரராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வகுப்பா அடுத்ததாக பார்க்கும்போது இன்னர் சாங்கம் அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்க கேட்கும் சரில மகா பரிசுத்த ஸ்தலத்து அது கிடக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அதை கிடக்கிறவங்க யாரு 2 Timothy 1:10 நம்முடைய ரசிகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியிறங்க மாட்டார் அப்ப மரணத்தை பரிகரித்தார் ஜீவனையும் அழியாமையும் அப்படின்னா அழியாமை யாருக்கு கிடைக்கும் சபை வாய்ப்பு அழியாமை ஜீவன் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஜீவன் கிடைக்கும் ரெண்டுமே ஜீவன் தான் ஆனா இதுதான் நித்திய ஜீவன் இது அழியா ஜீவன் கரெக்டா அந்த ஒரு காரியத்தை சுவிசேஷத்தினால் நமக்கு என்ன பண்ணிட்டார் இப்போ வெளியிறங்கமாக்கிட்டார் ஸோ இந்த பக்கா காலகட்டத்தில் ராபோஜன காலகட்டத்தில் வாழக்கூடிய அதை கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாம தெய்வீக திட்டத்தையும் நினைக்கணும் தெய்வ திட்டத்தின் மூலமாக கிடைக்கூடிய வெளிப்பாடு நினைக்கணும் அவர் மரண நமக்காக வாங்கினதை நினைக்கணும் அதுலேருந்து உயிர்த்தெழுதலின் பலனை நினைக்கணும் எல்லாத்தையும் நம்ம நினைவு கூறக்கூடியதல்ல அதுதான் பேரு நினைவு கூறுதல் பண்டிகை அதனாலதான் சங்கீதம் 118 நினைவு கூறுதலுக்குரிய காரியங்கள்லாம் என்ன பண்ணிக்கிறதுங்க நடந்ததுன்னா நினைவு கூறுதலுக்குள்ள காரியங்கள்லாம் அதிகமாக வச்சுட்டான்னு பாருங்க அடுத்தா பாக்குறப்ப 8வது பாயிண்ட் சீஃப் கார்னர் ஸ்டோன் தலைக்கு மூளைக்கு தலைத்தல் மூளைக்கு தலைத்தல் இது யார் தான் நல்லா தெரியும் இது எப்படி பேசுகிறது தான் எல்லாரும் தெரியும் எப்படி அதை நான் போட்டு காட்டுறேன்
சங்கீதம் 118 22 இருந்து 24 படிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாகிந்து தண்ணீர் கல்லை மூளைக்கு தலைகள் ஆயிற்று, அது கட்டளை ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கட்டர் உண்டு பண்ணின நான் இதிலே கலி கொண்டு மகிழப்படுவோம். என்ன ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய அனுபவத்தை தான் எழுதுறாரு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. ஓகே, இது நம்மால ஆகல, யாரால் ஆயிடுச்சா? கர்த்தரால் ஆயிடுச்சு. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நடந்தது அப்படின்னு தாவி நாங்க பாரு. கரெக்டா, என்னுடைய கண்கள் யோசிக்கிறப்ப கூட எனக்கு என்ன இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதுல கணிதம் மகிழக்கிறோம். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, தாவீது வீடு கட்டுற அந்த ஆலயம் கட்டணும்னு யோசிக்கிறார் இல்லைங்களா? ஆலயம் கட்டணும்னு யோசிக்கிறப்ப அவருடைய ட்ரீம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசு. அவர் வந்து தேவனுக்கு ரொம்ப பெரிய ஆலயம் செய்யணும் அப்படின்ட்டு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய பிளானிங் ஸ்டேஜில் இருக்கார். பிளான் பண்ணுறாரு, பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுட்டாரா இல்லையா? சாலமன் வந்து இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி கட்டினார் அவ்வளோதான் இல்லையா? சாலமன் கொஞ்சம் மெட்டீரியல் மட்டும் வாங்கினார் கேட்டா, மீதி எல்லாம் பேசிக்காக தேவையான எல்லாத்தையுமே யாரும் வாங்கிட்டா, தாவீது ரெடி பண்ணிட்டார். சலமோனோட ஞானம் உண்மையா சொல்ல போன ஆலயம் கட்டுற விஷயத்துல தாவீது, சலமோனுக்கு உலக ஞானம் தான் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாவீதுக்குரியதான் மாத்தினார். அப்போ தாவீது எல்லா மெட்டீரியல்லாம் வாங்கி வாங்கி அப்புறமே பார்ப்பாங்க, இந்த பிளான் பண்றப்ப சில பொருட்களை வேணாம்னு தள்ளுவாங்க, சில பொருட்கள் இருக்கட்டும்னு தள்ளுவாங்க, இது இந்த இடத்துக்கு உதவும் இந்த இடத்துக்கு உதவாது இப்படின்னு சொல்லியிருக்கப்ப ஒரு கல்லு தாவீதுக்கு ரொம்ப பிடிச்ச கல்லு, ரொம்ப பிடிச்ச கல்லு, ஆனா இது எங்கேயுமே செட் ஆகாதுன்னு எல்லாருமே என்ன பண்ணிச்சுட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. இந்த கல்லு எங்கேயுமே செட் ஆகாது, இதை தள்ளி வச்சுட்டாங்க. இது வரலாற்றுல சில சொல்ல காரியம், ஏன்னா ஆலயம் கட்டுறதுக்காக அவர் இருக்கார் இல்லையா? அப்ப எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்புறம் இந்த பிளான் ரொம்ப ரொம்ப ஃபைனல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி தாவீதுக்கு மைண்ட்ல இருந்து அந்த கல்லு வச்சியாக இது பண்ணோம். கடைசியில என்ன ஆயிடுச்சாங்க, கடைசியில ஒரு அந்த இந்த இதுல படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆலயம் இந்த ஆலயம் கட்டுறப்ப இந்த கீதரோன் பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருக்கு மவுண்ட் மோரியா மலையில, கீதரோன் பள்ளத்தாக்கு அது 100 அடி ஆழம் அந்த இடத்துல, ஒரு சடன்னா என்னது ஆழம். இப்போ அங்கே ஆலயம் போய் முடியுது, அந்த மேலே பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணோம்னா அந்த இடத்துல ஆலயம் போய் முடியுது. அப்போ கீழேருந்து அஸ்திவாரம் போட்டு என்ன பண்ணும், கொண்டு வரணும். அந்த மாதிரி இதுக்கு தாங்கிறதுக்கு அது கட்டினாதான் இங்கே கட்டடமே கட்ட முடியும். அந்த மாதிரி இடத்துக்கு கடைசியப்பு எந்த கல்லுப்பா பொருந்தும், இது எப்படி நம்ம பண்ணுறது என்னன்னு தெரியுறப்ப கடைசியில் இவங்கெல்லாம் தள்ளி விட்டாங்களையும் ஆகாது என்று தள்ளின அந்த ஒரு கல்லு தான் என்ன படிச்சான், அந்த மூளைக்கு தலை கல் ஆயிடுச்சான். கடைசியில் கடலாம் இந்த சௌத்து காரணம் இல்லை அங்கே இருக்கும். அதுதான் என்ன, இது ஆச்சரியமா இருக்குதா, எப்படி இது நடந்துச்சு, இது தேவனாலே ஆச்சு, கத்தரால் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ 1 பேர் 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமா இருக்கிய ஜீவனுடைய கல்லாகி அவரிடத்துல நாம் ஏசுக்கிறதுக்கான ஜீவன்ல கல். நம்ம வீட்டுல பாக்குறப்ப அந்த கல் வந்து மேல இருக்கும், இந்த ஆலயத்துல பாக்குறப்ப அந்த மூளைக்கு தலை கல்லாக அங்கே இருக்கும் அப்படின்னு பாப்போம் இல்லை. அப்ப ஜீவனுள்ள 1 பேர் 2:5 ஜீவனுள்ள கற்களை போல நாம் கூட அதுக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்க பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக என்ன பண்ணப்பட்டு வந்திருக்கோம், கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1 பேர் 2:6 அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்க மூளைக்கலை சியோனில வைக்கிறேன், அது மேல் விசுவாசமாயிருக்கிறான் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கேன். அந்த ஆலயம் இடிஞ்சு போறதே கிடையாது, வெட்கப்படுவதில்லை அப்படின்னா ஆலயம் இடிஞ்சு போறதே கிடையாது, சரியாக கட்டப்படும் சொல்லி பார்த்தோம். ஆகியால் 1 பேர் 2:7 விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விளையாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனா மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணாங்க, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல. ஏசுக்கிறது இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், அப்போஸ்தலர் 4:28 ஏரோது தொந்தி பிளாத்து புரஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அருமையா சாட்சி சொல்றாரு, உண்மையிலே அவங்க அவருக்கு விரோதமாக கூட்டம் பண்ணாங்க, மலையிலேருந்து தள்ளி விட்டுலான்னு போனாங்க, வேற கொண்டுடலானே எத்தனையோ முறை என்ன பண்ணாங்க, முயற்சி எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து ராஜா, அவரு வல்லமையில ஒரு ராஜாவா இருக்கிறார், அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மனுஷன் பாருங்க, தப்பிச்சு தப்பிச்சு போற தன் செய்ய வேண்டிய வேலை வேற வேற
இல்லைங்க, அது ஏற்ற காலம் வர வரைக்கும் நான் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, என்னுடைய வல்லமையை நான் சேத்துக்காக பயன்படுத்திடக்கூடாது, ஒன்லி என்னுடைய வல்லமையை நன்மைக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், ஒருத்தரை குணமாக்க நான் பயன்படுத்தணும், ஒருத்தரை ஏதாவது நல்லது பண்ணணும்னா பயன்படுத்தணும், எதுக்கும் என்னுடைய வல்லமையை. ஆனால் அவருக்கு வல்லமை இருந்துச்சு இல்லையா, எப்பேற்பட்ட வல்லமை, சிவந்த செங்கடல்ல அவங்களெல்லாம் அமுத்தி போட்ட வல்லமை யாரு இதுதான், இவங்களை காப்பாத்தின வல்லமே இயேசு கிறிஸ்து தான். பார்வன் ஜனங்களை தண்ணியில போட்டு முழுகடிச்சது யாருடைய வல்லமை, வல்லமை இல்லையா அவருக்கு அழிக்கிறதுக்கு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா வந்த நோக்கம் வேற, அன்பான சகோதர சோரிங்க, இங்க வந்திருந்த நோக்கம் வேற இல்லையா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த பாவப்பட்ட இந்த மனுஷனுங்க, விழுந்து போன மனுஷனுங்க, அவங்க மலையில இருந்து தள்ளலான்னு பாக்குறாங்க, காரி துப்புறானுங்க, கண்ண கண்ணை கட்டி அடிக்கிறானுங்க, முள்ளு முடிய சுமத்துறானுங்க, தாட்டையில அடிக்கிறானுங்க இல்லையா, எல்லாத்தையும் ஒரே நோக்கத்துக்காக, ஃபார் திஸ் காஸ், அந்த ஒரு நோக்கத்துக்காக அவர் எல்லாத்தையும் செய்திருந்தார். இது நமக்கு இந்த காலகட்டத்துல பாடமாக இருக்குது இல்லைங்களா. நாம நமக்கும் ஒரே லக்கு தான், இலக்கு ஒண்ணு, நோக்கம் ஒண்ணு, அந்த நோக்கத்தை அடையிறதுக்காகத்தான் நாம எல்லாமே இங்க கூடுறோம். இல்லாட்டி இந்த நேரத்துல நம்ம உலகத்துல எங்க வேணாலும் ஜாலியா இருக்கலாம் இல்லைங்களா, உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம். இந்த வாலிப பசங்களாம் உட்காந்துருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்குது உலகத்துல, சின்ன சின்ன பசங்க உட்காந்துருக்குறாங்க வாலிபத்துல உட்காந்துருக்காங்கிறப்ப எவ்வளவு பெரிய விஷயம், அது முக்கியமான விஷயம். உலகத்துல எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உட்காடுறாங்க, இங்க இருந்து இது பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன மாதிரி, அதுல நம்ம உண்மையாக என்ன பண்ண நினைச்சு நிக்கணும்னா, எல்லாத்தையும் நம்ம லக்கு, நம்மளுடைய டார்கெட் அந்த கர்த்தரோட நம்ம இசைவாக அங்க போறது தான், அவருடைய சரீரமாக போறது தான். அதை நம்ம நல்லா வச்சுக்கணும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை, அதுக்கு மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. நேரடி அர்த்தம், நேரடி பாஷை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நேரடி பாஷை. இதுல இருந்து அடையாளம் தான் கிடையாது இல்லையா. சோ அது மேல நம்ம முழு விசுவாசம் இருக்கக்கூடியவர்களா இருக்கணும், அந்த இலக்கை நோக்கி ஓடக்கூடியவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஓடினாரு, ஜெயிச்சார். நாமளும் அப்படியே ஓடணும்னா கண்டிப்பாக நாம ஜெயிப்போம். அடுத்தா பாக்குறப்ப 9வது பாயிண்ட், ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா என்ன, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று பாடி என்ன பண்ணாங்க இல்லையா. இந்த நாள், அந்த நாள் அந்த சந்தோஷமான நாள் இல்லையா, இது ராஜ்யத்துக்குரியது. ஆனால் சங்கீதம் அவங்க பாடுறப்ப 118:24 இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதுவே கருகிறது மகிழ கடவும் இல்லைங்களா. பார்க்குறப்போ சங்கீதம் 118:25-26 கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தாவே லட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் சொல்லி அனுப்பணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னா இதுதான் ஓசனா பண்ணாங்க ஜனங்கள் எல்லாம் கூடி. முன்னெடுப்பாரும் மத்த 21:9 படிக்கிறது, முன்னெடுப்பார் பின்னெடுப்பார் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் பாட்டுக்குள்ள இருக்கீங்களா, ஓசனா பாடுவோம் உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா இல்லைங்களா. எப்படி அருமையான பாட்டு பாடுறப்ப எல்லாரும் யார் பண்ணாலும் நல்லா இருக்கும். அப்போ கர்த்தரி நாமத்தினால வருகிறவர் அங்க ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள் பாடினாங்க. ஆனா அவர் அதை ஏத்துக்கிட்டாரு, கேட்டுட்டு போனாரு. கேட்டுட்டு போயிட்டு ஆலயத்துல போய் என்ன சொல்றாரு தெரியுங்களா, என்ன சொல்றாரு தெரியுங்களா, இப்ப சொன்னது செல்லாது. மத்த 23:39 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் அவங்க ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொன்னாங்க. ஆனா என்ன சொல்ற, ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும், எப்போ ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரியாத போதுல விசேஷங்கள் எல்லாம் மீண்டு வந்து உயிர் தெளிந்து இவர் தான் மேசியா நீங்க சொல்ற வரைக்கும் என்ன நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, காணாதிருப்பீங்க. இங்க இந்த ஆசீர்வாதம் இந்த பாட்டெல்லாம் கேட்டு சந்தோஷமா போய் அங்க போய் இப்படி சொல்றாரு ஆலயத்துல போய், அப்பதான் இது கரெக்ட் நீங்க சொல்றது ஓசனாங்கிறது. அப்பதான் இதை நினைச்சு பாடுறாரு இந்த 118வது சங்கீதத்துல கடைசி பகுதி, ஜனங்க ஓசனான்னு சொன்னாங்க. ஆனா உண்மையான ஓசனம் எப்பதான் கண்ணுக்கு தெரியாத இசையில எல்லாம் மீண்டு வந்து சொல்றாங்க இல்லைங்களா,
இதோ வெளிப்பட்ட ஒன்னு அல்ல, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமி கோத்திரத்தாலும் அவரை பார்த்து புலம்புவார். அப்படியா? அப்போ அவங்க வந்து புலம்புவாங்க, தலைசின் பிள்ளைக்காக கதறுகிறது போல என்ன பண்ணுவாங்க, கலங்கி அங்க கர்த்தருடைய நாமத்தாலே வந்தவர் யோசனா அப்படின்னு சொல்லி அதுதான் உண்மையான பாட்டு அப்படிங்கிறார். அப்ப இயேசு பார்க்கும்போது நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் வருவேன்னு சொல்ல, அது வரைக்கும் பார்க்க மாட்டீங்கன்னு தான் சொன்னார். நான் வர்றது வந்துடுவேன், நான் செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், என் வேலை விதிக்கப்படுறது கிடையாது. நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்க. எப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஓசனான்னு சொல்லி, எப்ப உண்மையிலே அர்த்தத்துல சொல்றீங்களோ அப்பதான் நாம வந்திருக்கிற ஆண்டவரை நாம எப்படிதான் பாடணும், ஓசனாதான் பாடணும் இல்லைங்களா? வந்திருக்கிற ஆண்டவரை ஓசனாவோட என்ன பண்ணணும், பாடணும் இல்லைங்களா? அப்பதான் நாம அவரை பார்க்க முடியும். இப்ப நம்ம பாக்குறோமா இல்லையா, ஏசு கிறிஸ்து பாக்குறோமா இல்லையா, இந்த கண்ணில் பார்க்க முடியாது, உலகமும் நாளைக்கு பார்க்காது, இந்த கண் தான் விசுவாச மனக்கண்ணில் தான் அவரை பார்க்க முடியும் இல்லையா? சந்தான சகோதர சரியில் இந்த தஸ்கா காலகட்டத்தில் கடைசி கால பகுதியில் நான் ரொம்ப சின்சியராக இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நான் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதாக பார்க்கும்போது எல்லாருமே இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிற காரியத்தை அங்கே என்ன மட்டும் பார்க்குறோம். சரி, அடுத்தது பத்தாவது பாயிண்ட்டு, பண்டிகை பலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன். பண்டிகை பலி, பண்டிகைனா என்ன, பலினா பண்டிகைனா சந்தோஷம், பலினா அங்க என்ன இருக்கு, வலி இருக்கு, பெயின் இருக்கு இல்ல. பண்டிகை கூடார பண்டிகை, அப்பயும் இதே பார்த்துதான், இதே பார்த்துதான். இங்க பாஸ்டர் என்ன இருக்கு, வலி இருக்குது, பெயின் இருக்குது, அதுலயும் பாஸ்டர் தான். அப்ப பண்டிகை பலி, சோ அப்ப இது கொஞ்சம் கசப்பு கலந்த சந்தோஷமாக இருந்தாலும் அதில் துக்கம் கலந்த ஒரு படியாக தான் நம்ம என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கோம். கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறணும், அவர் செய்த காரியங்களை நினைவு கூறணும். சகோதர சகோதரிகள் இந்த சத்தியத்தை இங்கே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு, இத்தனை காலகட்டமாக நம்மகிட்டலாம் சேர்க்கறதுக்கு கலந்து வந்த பாதை எப்படி இருக்குது இல்லையா? ஏழு காலகட்ட சபையில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் எல்லாத்துலேயும் சகோதர ஐக்கியத்தை நினைக்கணும், நினைச்சு இதில் நாம பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் சங்கீதம் 118:27 கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகள்லாம் கட்டுக்கணும். கயிறுங்கிறப்ப அது என்னது, அன்பு. கயிறு வந்து கட்டுறதுங்கிறது என்ன இருக்கு, அன்பினால ஒரு இது கட்டி கொள்ளுங்க அப்படின்னா கட்டுறது, வைராக்கியம். கயிறுங்கிறது அடையாளப்படுத்துறது வைராக்கியம். அதில் போய் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய துக்கத்தையும் என்ன பண்ணுங்க, இந்த அன்போட கூட நீங்க கலந்து ஒன்றாக கூடிதான் அனுசரிங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இந்த அந்த அனுசரிப்பினுடைய உண்மையான அர்த்தம் நிறைவேறினாதான் நாளைக்கு அட்டோன்மெண்ட், அட்டோன்மெண்ட் என்ன, உபரவாகுதல் இல்லைங்களா? பாவநிவாரண பலி நிறைவேறுதல், உலகத்துல எல்லாத்துக்கும் விடுதலை. இந்த ஒரு காரியத்தை சாதாரண விஷயம் கிடையாது, பாக்குறதுக்கு உலகத்துல இருந்து பாக்குறதுக்கு நம்மள பார்த்தா பைத்தியமா தெரியும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இதுதான் ஜீவன், ஜீவ ஜீவ அதாவது மாம்ச, அந்த வசனம் நம்ம படிக்கிறோம் இல்ல, மாம்ச ஆவியில உள்ளவனுக்கு இது எப்படி இருக்கு, நம்ம தான் இதெல்லாம் பைத்தியமா இருக்கும். ஆனா ஆவின் சிந்தைகளுக்கும் இதுக்குள்ள என்ன இருக்குங்க, ஜீவன் இருக்குது. ஜீவன் இருக்கிற விஷயங்கள் நமக்கு தன்னுடைய அர்த்தம் தான், இந்த வசனத்துக்கு அர்த்தம் கரெக்ட்ங்களா? அது சம்மந்தமா நிறைய இருக்குது, பாடமா கூட பாக்கலாம். சரி, அப்ப பாக்குறப்ப இப்போது சபை வகுப்பாராக வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனத்துலதான் இருக்கும் கரெக்டா? இந்த பலவீனத்துல எல்லாருமே இப்ப என்ன பெர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது, ஆனா நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, நம்ம பெர்ஃபெக்ட் ஆகணும் இருக்கா இல்லையா, பரிபூர்ணம் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லைங்களா, இருக்கு இல்லையா? அதனாலதான் உட்காந்துருக்கோம். நம்ம பலவீனம்தான், நமக்குள்ள நிறைய மீறுதல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, சோதனைகள் இருக்கு, வருத்தங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆனா நமக்குள்ள சிந்தை வந்து அங்க போகணும்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ இது வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல நமக்கு கஷ்டமா இருந்தாலும் போக போக என்ன ஆயிருங்க, சரியாயிரும் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் இது போன்ற இந்த சங்கீதங்கள் பாடல்கள் நமக்கு, இந்த கடைசி கால பாடல்கள் நமக்கு ரொம்ப உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்குது, மனசுக்குள்ள ஒரு மாற்றங்களை தரக்கூடியதாக கூட அங்க இருக்குதுன்னு பாக்குறோம் சரிங்களா? ஸோ சங்கீதம் 48 பாக்குறப்ப, என் தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உங்களுக்கு நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தாவீது சொன்னார், இயேசுவர் சொன்னார், நம்மளும் பாடம் பாத்தீங்களா, மூணு பிரிவா வருது
தாவிது ஃபர்ஸ்ட் இல்லைங்களா, விசேஷங்கிறது தாவிது, ஏசு கிறிஸ்து, அடுத்தது நாம இதில் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த கோர்ஸ், இந்த ஒரு கோர்ஸ் காலேஜ் கோர்ஸில் நம்மளுடைய கோர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு எப்போ, நம்முடைய உடன்படிக்கையில் ஸ்டார்ட் ஆகுது, நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த கோர்ஸ் என்ன பண்ணுங்க அங்கே போச்சு, நம்ம படிச்சுட்டே இருக்கணும். எவர் ஸ்டூடெண்ட், நம்ம எப்போதுமே ஸ்டூடெண்ட் தான், எப்பொழுதுமே படிக்கக்கூடியவர்கள், படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. இதுதான் ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு இது. ஸோ கடைசியில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு கற்ப சொன்ன மாதிரி நாமும் சொல்கிற வரைக்கும் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சரியாக நம்ம பார்த்தோம் பத்து காரியங்கள், என்னென்ன காரியம் பார்த்தோம், முதல்ல கிருபை, அடுத்தது பயத்தை குறைந்த தள்ளுதல், மூணாவது பழி வாங்குதல் நமக்கு உரியதில்ல, விசுவாசத்துல உறுதி, ஜெயம், அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பலன், அப்புறம் நீதியின் வாசல்கள் குறித்து பார்த்தா ரொம்ப அருமையான காரியம். அது சும்மா நீங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டா அதுன்னா பெருசா பேசணும். நீதியின் வாசல் சரி, மூளைக்கு தலைகள் காரியம், அடுத்து ஓசன்னா பாட்டு, அப்புறம் பண்டிகை பலி பாட்டு. சரியாக பாடி இந்த பாடலை முடிக்கிறப்ப சங்கீதக்காரன் எப்படி பாடுறாரு, சங்கீதம் 118:28, நீரே என் தேவன் நான் உங்களை துதிப்பேன், நீர் என் தேவன் நான் உண்மை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம மூலியமா கூட தேவன், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அன்பு நல்லா உயர்த்தப்படும். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்டணும், தேவனுடைய வல்லமை இப்படி இருக்கு, அன்பு இப்படி இருக்கு, நீதி ஞானம் இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ அதே வேலை நம்மகிட்டே இருக்குது, நாமளும் அவருடைய அன்பு நீதி ஞானத்தை வல்லமையை உயர்த்தி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம், அப்போதான் நாம உயரத்துல போக முடியும் என்று பார்க்கணும். ஸோ கடைசியா பாட்டு முடியுது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் திருவழி என்று இல்லைங்களா முடிக்கிறார் சார், கத்திரை சுதிங்கிற நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றாங்க முடிக்கிறார் சரிங்களா. ஸோ நாம் இந்த ஒரு பாடல் கடைசியில இயேசு கிறிஸ்து பாடின இந்த பஸ்கா காலத்துல இந்த பாடல் நமக்கு ஒரு பெரிய பாடமாக அங்கே இருக்குது. கடைசி பாடலாக பாடினார் நமக்கும் அது நல்ல பாடலாக இருந்து நம்முடைய வாழ்க்கை நம்ம ஓட்டத்தை சீக்கிரமாக நாம் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு எல்லா வகையிலும் அது பிரயோஜனமா இருக்குது. தேவன் தாமே நம்ம ஆசீர்வதித்து வழிநடத்துவராக, நம்ம எல்லா வகையிலும் பிதாவாகி தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய அன்பையும் நம்முடைய அந்த தெய்வீக திட்டத்துக்கு நம்ம உண்மை கணத்தையும் நம்ம காட்டி நடப்போமாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சபையார் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமாம், Thank you.